நமதே பாடமெல்லாம் பறந்தோடுமே நேத்து காதில் அவர் போட்ட போட்டிலே நேத்து காதில் அவர் போட்ட போட்டிலே நான் பேசாதிருந்தேன் என் பாட்டிலே நான் பேசாதிருந்தேன் என் பாட்டிலே எனக்கு ரோஷம் வந்தால் ஒரு போட்டிலே எனக்கு ரோஷம் வந்தால் ஒரு போட்டிலே அவரே டோன்ட் டாக் சார் என்பே எனக்கு ரோஷம் வந்தால் ஒரு போட்டிலே எனக்கு ரோஷம் வந்தால் ஒரு போட்டிலே அவரை டோன்ட் டாக் சார் என்பே ஒட்டு பிளாத்தீரி போட்டு போடும் வாத்தி ஓயாமல் வாங்கி ஓசு பொடி போடும் பதும் ஜாத்தி ஒட்டு பிளாத்தீரி போட்டு போடும் வாத்தி ஓயாமல் வாங்கி ஓசு பொடி போடும் பதும் ஜாத்தி குமரகுரு என்ன சார் இந்த புத்தகத்தை கொண்டு டேபிள் மேல வை ஆர்டர் சார் ஏ பசங்களா சி குரங்க பாத்தியா கதாரப்பா எங்கடா அட்னன்ஸ் ரிஜிஸ்டர்ல கைது போட போயிருக்காரு அப்ப அது படியேறி வர்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகுண்டா இன்னைக்கு என்ன பாடம் திருஞான சம்பந்தர் திருமணம் படலாம் எந்த பக்கத்துலடா நாற்பத்தெட்டாவது பக்கத்துல கடைசி பேரா அடடே ஏண்டா கேக்குறே பேசாம இருங்கடா ஒரு வேடிக்கை நடக்க போகுது பாருங்க வலப்பக்கத்தில் கொண்டு வந்து இருக்கினார் உடனே ஹனுமானவர்
சீதா பிராட்டியாரை தேட சமுத்திரத்தை தாண்ட ஆகாயத்தில் கிளம்பினார். ஏண்டா சிரிக்கிறீங்க? விஞ்ஞான சம்பந்த திருக்கல்யாணத்திலே அனுமார் எங்க சார் வந்தார்? அவர் ஏன் இங்க வர்ற? இப்ப படிச்சீங்களா சார்? சிவகுமாரரான திருஞான சம்பந்தர் திருக்கல்யாண மண்டபத்தில் வீற்றிருந்தருளினார். நம்பாண்டார் நம்பி தம் புத்திரியை பிள்ளையாருக்கு வரப்பக்கத்தில் கொண்டு வந்து இருக்கினார். உடனே அனுமாரானவர் பாடத்திலே ரொம்ப வேடிக்கையான சம்பவம், அத நான் ரொம்ப ஆச்சரியம் தரும்படியா சொன்னேன், பையன்களுக்கு சிரிப்பு அடக்க முடியல. இவ்வளவு கலாட இல்லாத பார்த்து வாங்க. சபாபதி வாங்க. இப்படி வா. இந்த வேலை செய்தது யார்? எந்த வேலை சார்? இந்த நாலு பக்கம் காகிதத்தை சின்ன கழுதை எது? நீ செய்திருக்க மாட்டேன். யார் செஞ்ச? ராவ் சாய் பூமாவை யாருக்குடா பயப்படணும்? தைரியமா சொல்லு. இவன் தான் சார். யாரு? மீசக்காரனா? ஆமா சார். அவன் செய்வான். உங்களை அப்பே வாடான்னு கூப்பிடப்படாது. இங்க சாருன்னு தான் கூப்பிடணும். வாங்க சார், வாங்க. ஏண்டா தடி பயல? என்னடா இஞ்சி திட்ட குரங்கு மாதிரின்னு இழிக்கிற? வாய மூடு. மூணு பிள்ளை பித்தாச்சு, மூணு வருஷம் போனா அதுகளும் இந்த காசுக்கு வந்துடும். வெட்கவில்லை மன்னார் சாமி மன்றோ. என்ன சார்? என்னன்னு இந்த சின்னச்சாமி முதலியாரியா கேக்குறேன். ஏய், இந்த சின்னச்சாமி முதலியாருக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்னு முன்னாடி போற முட்டாள்களை கட்டி தெரிஞ்சுக்கோ. என்ன சார் ஆயிடும்? என்ன ஆயிடுமா? இடி இடிக்கும் மின்னல் மின்னல் மழை பொழியும். உண்மை சொல், என்ன அடிக்கிறேன்? இல்ல சார், நீங்கதான் குடை பிடிச்சிருக்கீங்களே. மழை எப்படி உங்க தலையில பெய்யும்னு யோசிக்கிறேன். எங்கதான் குடை பிடிச்சிருக்கேன்? அங்க பாருங்க. தமிழ் பாத்தியா? ஏண்டா இது யார் வேற? இவ சார். இல்ல சார், நான் அவனை சொன்னேன்னு என்ன அவன் சொல்றான் சார்? யாரா? யாரு யாரா? ஒரு பையன் உண்மையை சொல்ல மாட்டீங்க. எல்லா பையனும் பெஞ்சு வேற கேட்டிருக்கோம். ஏ ராம் சாஹிப் போனே ஒண்ணுதானா நீ போய் நில்லு. ஏண்டா நான் சொல்றேன், நில்லுங்கடா. எவ்வளவு நேரம் ஆனாலும் உண்மையை சொல்ற வரைக்கும் இப்படியே நிக்க வேண்டியதுதான். ஆனா நடத்த முடியாது சார். யார் செஞ்சாலும் தப்புதான் சார். அத நான் கண்டுபிடிச்சு சாயந்தரமா சொல்றேன் சார். நீங்க பாடத்தை சொல்லுங்க சார். ஹெட் மாஸ்டர் வந்துட போறாரு. நிச்சயமா சொல்றியா? நிச்சயமா சொல்றேன் சார். சரி, இறங்குங்கடா குரங்குகளா. டேய் சுப்பிரமணியம், பாடத்தை படி. சிவகுமார் அனந்தஞானம். ஏண்டா ஓடுற? நிறுத்தி முள்ளபடி ஒவ்வொரு எழுத்தும் புரியும். சிவகுமாரரான திருஞான சம்பந்தர் திருக்கல்யாண மண்டபத்தில் வீற்றிருந்தருளினார். நம்பாண்டார் நம்பி தம் புத்திரியை பிள்ளையாருக்கு வலப்பக்கத்தில் கொண்டு வந்து இருத்தினார். பிள்ளையார் என்பது யார்? தொந்தி கணபதி சார். சச்சே, தொந்தி கணபதியே இல்லடா. பிள்ளையார் என்பது இங்கே திருஞான சம்பந்த பிள்ளையை குறிக்கிறது. பிள்ளை என்ற பதத்துடன் மரியாதையை குறிப்பதற்காக யார் என்ற பதத்தை சேர்த்து பிள்ளையார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இதோ ஒரு தரப்படி. சிவகுமாரதான திருஞான சம்பந்தர் திருக்கல்யாண மண்டபத்தில் வீற்றிருந்தருளினார். நம்பி தம் புத்திரியை பிள்ளையாருக்கு வலப்பக்கத்தில் கொண்டு வந்து இருத்தினார். பீமன் கரை பீமனாகப்பட்டவன் கரையை கரத்தில் ஏந்தின
ராஜன மகாராஜா மாதிரியே இருக்கு நீங்களே சார். உணர்ச்சியோட சொன்னா அப்படித்தான் இருக்கும். இல்ல பீமசேன மகாராஜா போலவே இருக்கிறீங்களேன்னு சொன்னேன். இப்ப என்னடா பார்த்த, 10 வருஷத்துக்கு முன்னால பாத்துருக்கணும். செத்து போனானே பியும் சிவசாமி, அவனை போய் கேளு, விஷயம் புரியும். உங்க முகத்துல பாவம் பேசுமாடா பேசு. இதுவார் சந்தர்ப்பானுசாரம் பாவம் படார் 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 மாறும். முகத்துல மீசே இருக்குதுங்க சாமி, மீசே. ஏன் முகத்திலயா? ஆமா. பரிகாசம் பண்றீங்க பாருங்க. எப்படிடா பாக்குறது? இந்தாங்க. ஏய், அமாவாசையில போறது அல்பாயசுகளா? எந்த அயோக்கிய பயசி இது? சபாபதி சொல்லு. அத சொன்னா எனக்கு ஆபத்து வந்துடும் சார். சொல்ல மாட்டேன். இப்படியே ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் என் முகத்தை காட்டி எந்த அயோக்கிய பயசிதானோ அந்த பயனை இந்த பள்ளிக்கூடத்து பக்கமே திரும்பாத வழி செய்யாண்டி போனா என் பெயர் சின்ன சாமி முதலில் இறப்பா. எப்ப எழுதினாலும் கேட்டா என்ன சார் சொல்லுவீங்க? தூங்க போகுங்கிறேன். காத்துல தூங்கலாமான்னு கேட்டா வாத்தியார் சார், நீங்க தூங்கினாலும் அவங்க மீச்சு வாங்கலாமா? மரியாதை வேண்டாம். நீங்க வாங்க, நான் சொல்லுங்க. அது வேண்டாம். அப்புறம் அரை வயத்து கஞ்சிக்கும் ஆனா பறக்கணும். உனக்கு கையெழுத்து தானே? இத அங்க யாரிடமும் சொல்லிடாரு. இல்லங்க, நாளைக்கு வீட்டுக்கு வா. நல்லதுங்க. பசங்களா, இந்த தமிழ் பண்டிதன் வைத்தறிச்சல் சும்மா விடாது. பெற்ற தாயின் வைத்தறிச்சல் விட கொடுமையானது. உண்மையை ஒப்புக்கொண்டா சரி, இல்ல அவன் என்ன கெதி அடையறா பாருங்க. சபாபதி கொஞ்சம் தண்ணி கொண்டா. சபாபதி, என் டென்னிஸ் பூட்ஸ் கொண்டு வா சீக்கிரம். என்னடா அது பூட்ஸ்பா? என்னடா தட்டில வச்சு கொண்டு வரிய? நீதானப்பா சொன்ன. பிளடி ஃபூல், ஏதாவது தின்ற வஸ்துவை தட்டில வச்சு கொண்டாடானா பூட்ஸ கூடவா தட்டில வச்சு கொண்டு வர சொன்ன? இதெல்லாம் எனக்கு என்னவாப்பா தெரியும், சொல்லி கொடுத்தாதானேப்பா. ஏண்டா இது கூடவா சொல்லி தரணும்? இனிமே பூட்ஸ தட்டில வச்சு கொண்டு வராத. இனிமே பூட்ஸ தட்டில வச்சு கொண்டு வரலப்பா. ஏன்பா என்னமோ இங்கிலீஷ்ல பிளடி ஃபூல்ஸ் என்னமோ சொன்னியப்பா. அப்படின்னா என்னப்பா? பிளடி ஃபூல்னா ரொம்ப கெட்டிக்காரன்ற அர்த்தம். ஆமா, பிளடி ஃபூல், பிளடி ஃபூல். இவனை கட்டின அழறது பெரிய நியூசன்ஸா இருக்கு பிரதர். ஏன் டிஸ்மிஸ் பண்ணிடுங்களேன், மனசு வரல. சின்ன போதுல இருந்தே என்னோடவே பழகி வந்துட்டான். ஓஹோ, ஃபூலா இருந்தாலும் தர்லி ஆனஸ்ட், பரம யோக்கிய. அப்படின்னா சரிதான். சரி போமா. ஓகே. சரி சரி, டென்னிஸ் டென்னிஸ் தான். டென்னிஸ் டென்னிஸ் தான். வேற என்ன செய்யலாம் பிரதர்? ஏன் பாஸ் ஆடலாமே. அதான் சரி. ஏ சபாபதி, ஏப்பா போய் காட்சி கொண்டா. சரிப்பா சீக்கிரம். பிரதர் இதெல்லாம் இப்படி வைங்க. ஓ எஸ். பாப்பா என்னடா அது? காட்சி கொண்டார சொன்னியாப்பா. காட்ஸ் பேக். சும்மா கோச்சுக்காதப்பா, இங்கிலீஷ்ல அர்த்தம் ஆகலப்பா, தமிழ்ல சொல்லுப்பா. காட்ஸ் பேக் தமிழ்ல என்ன பிரதர்? இது தெரியலப்பா உனக்கு, நீ முட்டாளா இருக்கிறியாப்பா. காயத கட்டு பிரதர். அப்பா அப்பா பிளடி ஃபூலப்பா இவரு. டேய் என்னடா திட்டுற அவரு? நான் எங்க பாத்துட்டேன், பிளடி ஃபூல்னா ரொம்ப கெட்டிக்காரன்னு நீ தானப்பா சொன்ன. மூடு வாய். இன்னொரு தரம் பேசினா உன்னை டிஸ்மிஸ் பண்ணது. போய் காயத கட்ட கொண்டா சீக்கிரம். பேசக்கூடாது இல்லப்பா. ஆமா, இதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. அவன் சுத்த முட்டாள். பரவாயில்ல பரவாயில்ல. ஏண்டா இத்த வச்சுக்கன்னு என்ன மாதிரி ஆடுறது?
பேசலாமா பேசி தொல. நீ இக்கட்டு கெடுதாச்சுதானப்பா கேட்டேன். நான் அப்பவே நினைச்சப்பா நீ பேசாம போய் இதை கொண்டாடியா இதை கொண்டாந்தப்பா. டேய் உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் அனுப்பணும். நான் எப்படிப்பா ஒண்டியமா போவேன், நீ கூட வாப்பா. டேய் போட போட போய் இன்ஸ்பெக்டர் ஆயிட்ட கொண்ட. சரிப்பா. அப்பவே சொல்லக்கூடாதுப்பா. நாலு பேர் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு கை குறையுது. அப்போ நான் நல்லா ஆடுவேப்பா. அது பிரச்சனை. தெருவில் போய் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது போனா இட்டா. சரிப்பா. பாத்தியார அப்பா இட்டார சொல்லிச்சு. எதுக்கு? ஒரு கை குறைஞ்சு போச்சா? அதுக்கு என்ன கை குறைஞ்சு போச்சா? ஆமா ஆமா வாங்க வாங்க. அப்பா நாலாவது கை அமுட்டு போச்சு. அப்ப யாராது? நம்ம தமிழ் வாக்கியாருப்பா. ஐயோ ஐயோ அவர் யாரா இட்டார சொன்னது? நீ தானப்பா தெரிஞ்சவங்களை இட்டுக்கிட்டு வர சொன்ன. போட. வாங்க வாங்க. அப்ப என்ன என்னத்துக்கு கூப்பிட்ட? உட்காருங்க உட்காருங்க வாத்தியார. நம்ம சபாபதி வந்து ஒரு கை குறைஞ்சு போச்சுன்னு தானே, அது என்ன? இல்ல இந்த புஸ்தகத்துல ஒரு பாட்டு கொஞ்சம் அர்த்தம் குறைவா இருக்கு, தமிழ் வாத்தியார் போனா இட்டாடான். அதுக்கு இந்த மடைய. என்னப்பா மடை எங்கடங்கிற? பேசாம. ஏன்ப இந்த புத்தகத்திலயே? ஆமா ஆமா. இல்ல இல்ல திருவாசகத்துல நாடகத்தார் உன்னடியாருங்கிறதுக்கு. அதானே நாடகத்தால் நாடகத்தால் உன்னடியார் உன் அடியார் போல் போல நான் நானாகப்பட்டவன் அடித்து அடித்து. அர்த்தமாச்சா? வீடகத்தே வீட்டின் அகத்தே புகுந்திடுவான் புகுந்து இடுவான் புகுந்திடுவான். இவ்வளவுதானே? ரொம்ப சுலபமாச்சே. ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி அர்த்தம் சொன்னா அவருக்கு தமிழ் நல்லா வந்துடும். பெரிய முதலியார் வாடா. நமஸ்காரம். பார்க்கல. மன்னிக்கணும். மன்னிக்கிறது அப்புறம் இருக்கட்டும் ஐயா. இந்த மாதிரி பாடம் சொல்லி அழுதா அதை எங்க பாஸ் பண்றது? ரெண்டு வரி தமிழ்ல சரியா எழுத தெரியல. இல்லீங்களே, நீங்க ஒரு வியாசம் எழுத சொன்னே அதை 18 பக்கம் சரியா எழுதியிருக்கிறதாக சொல்லிச்சு. அப்ப அப்ப கேட்கத்தான் இங்க வந்தேன். அந்த 18 பக்கம் வியாசத்தை நீரே படிச்சு பாரு. இருக்குங்களே 18 பக்கம் சரி. 18 பக்கம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். படிச்சு பாரு ஐயா படிச்சு பாரு. ஓஹோ இருப்பு பாதை வியாசம். இருப்பு பாதை என்றால் இருப்பு பாதை என்று அர்த்தம். சரிதான். நீங்க அர்த்தம் சொல்லி கொடுக்கற மாதிரி தான் அவனு எழுதுறான். அப்புறம் மட்ராஸில் சவுத் இந்தியன் ரயில்வே மட்ராஸ் சதரன் மராட்டா ரயில்வே என்று ரெண்டு ரயில்வேக்கள் இருக்கின்றன. சவுத் இந்தியன் ரயில்வே மட்ராஸில் இருந்து புறப்பட்டு குப் 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 குப். அப்ப என்ன அப்ப இது? சார் உங்களுக்கு சரியா படிக்க தெரியல, நான் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சவுத் இந்தியன் ரயில்வே மெட்ராஸில் இருந்து புறப்பட்டு குப் 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 இல்லா போனா ரயில் வண்டி நின்னு போயிடாதா? பாத்தீரா வியாசம் எழுதின அழக. அப்ப இந்த குப்குப் தவிர வேற ஏதாவது எழுதிருக்கிய? ஓ எழுதிருக்கேன் வாத்தியார. எழுதி இருக்கிறான். அத்தையும் படிக்க சொல்லி கேளும். எங்க அத கொஞ்சம் படி. பிறகு செங்கல்பட்டை கடந்து பாலாறு பிரிட்ஜ் வரும்போது அதன் பேரில் கடகடகடகடகடகடவென்றும்
படபட 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 வென்றும் கடகட படபட கடகட படபட கடகட படபட கடகடம் படபடம் கடகடம் படபடம் கடகடம் 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 அப்ப இந்த கடகடா படபடா எவ்வளவு தூரம் தாலாறு பாலம் தாளன்ற வரைக்கும் இல்ல எத்தனை பக்கம்னு கேக்குறேன் எத்தனை பக்கம் நான் கேக்குறீங்க கடகடா படபடா 10 பக்கம் புக்கு புக்கு 8 பக்கம் வியாசம் தீந்து போச்சு இதுக்கு தமிழ் வாத்தியார் ஒண்ணு பரிட்சை ஒண்ணு பரிட்சை முதலியார் வாழ் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இந்த வியாசத்துல இருந்து பையனுடைய கற்பனா சக்தி ரொம்ப நன்னா விளங்குது பையனுடைய கற்பனா சக்தி மாத்திரமா நன்னா விளங்குது வாத்தியாருடைய கற்பனா சக்தி இதை காட்டுல அதிகமா விளங்குது சக்தி சிச்சி போ வெளியில புஸ்தங்களா தூக்கிண்டு படிப்பு மாச்சு மண்ணாங்கட்டி மாச்சு அது என்ன போங்க இப்ப போய் நயனா மேல கோச்சுக்கிறீங்களே அந்த குழப்பம் தெரியுமா வந்திருக்காங்க நயனாவை பாக்குறதுக்கு ஆமா கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல் பிள்ளையாண்டா இருக்கு அத்தையும் மணிப்பிடு படிச்ச மாதிரிதான் ஆமா நீங்க படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்களே சரி சரி நீங்க கிளப்புக்கு போங்க உன் பாடு எக்கேடும் கட்டிப்போ பாத்தியாரியா ஏம்மா இன்னைக்கு பாடம் சொல்லி கொடுத்து போதுங்க நாளைக்கு சீக்கிரமா வந்துடுங்க அப்படியாம்மா கண்ணு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கேயே ஒரு புஸ்தத்தை வச்சுட்டு படிச்சுக்கிட்டு நான் போய் அவங்களை அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படி வச்சுட்டு அந்த கோட்டை சீக்கிரம் டேய் சரியா பிடி சரி அந்த புஸ்தகம் கொண்டா சபாபதி அவங்க எல்லாம் வந்த பிற்பாடு நான் என்னமான புஸ்தகம் பேர் சொல்றேன் நீ நாயனா லைப்ரரியில இருக்கிறதுல பெரிய புஸ்தகமா ரெண்டு மூணு கொண்டா கொண்டு வர்றப்பா அப்படி பயப்படாதப்பா இப்படிதான் வச்சு நம்ம குழந்தையாச்சு நீங்க பாக்குறதுக்கு என்ன படிச்சது நிற்காப்புல இருக்குது அதை ஏன் கேக்குறீங்க போங்க எப்ப பார்த்தாலும் புஸ்தகமும் கையும் தான் சும்மா படிச்சு படிச்சு மூளையெல்லாம் கரைஞ்சு போயிட்டு அதனாலதான் நான் படிக்கிறதோ இல்ல யாரு மாப்பிள்ள பாக்க வந்திருக்காங்களே அந்த அம்மா வீட்டு வேலைக்காரி அவங்க கூட வந்தியா ஆமா நான் கூட இது வீட்டு வேலைக்காரன் தான் அம்மா கோச்சுவாங்க நாங்க வரப்படாது ஆமா இங்கே இருக்கியா அதாவது இப்பவும்
மோட்டார் பஸ்ங்களுக்கு பெட்ரோல் கிடைக்காததுனால ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு ஏற பஸ் சொந்தக்காரர்கள் கவர்மெண்ட் ஆர் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கினாங்களாம். ஏப்பா அதுக்கு கவர்மெண்ட் ஆறு என்ன சொன்னாங்களாம்? அதாவது பெட்ரோல் போட்டு ஓடும் பஸ்ங்களுக்கு பதிலாக கறி போட்டு ஓடுற பஸ் ஓட்டிக்க சொல்லி சொல்லிட்டாங்களாம். அதுக்கு ஏப்பா கறி போட்டு ஓட்டுவானே, ரெண்டு காலமாட்டை பூட்டுனா தானா ஓடுது. ஏப்பா எங்க ஊர்ல மழை பெஞ்சுதான் பாருப்பா. உங்க ஊர் எந்த ஊரு? செங்கல்பட்டு கிட்டத்துல சோத்தூருக்கும் பக்கத்துல ஆத்தூர். கீரை பார்த்து சொல்றேன். ஓ கீரைட்டி, இன் தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் செங்கல்பட் ஆல் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ். அதாவது செங்கல்பட்டு ஜில்லா முழுவதும் மழையே இல்லையா. அப்புறம் அண்ட் தேர்ஃபோர் ஆத்தூர்ல மழை இல்லாததுனால அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் கும்பல் கும்பலா குடிக்கின்னு காஞ்சிபுரத்துல வந்து ஒவ்வொரு வீடா புகுந்து அங்க இருக்கிற தானியங்கள் எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போயிட்டாங்களாம். என்னப்பா இங்கிலீஷ்ல இவ்வளவு சொல்ற, அதுக்கு தமிழ்ல இத்தே பெருசா சொல்றியாப்பா? இங்கிலீஷ்னா அப்படித்தான்டா போதும். நான் படிச்சது ஆமா அண்ணு, நிறுத்த சொல்லுங்க. ரொம்ப படிச்சா உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்றாங்களே. அப்பா படிச்சு படிச்சு ரொம்ப சூடா போச்சு. நீங்க இன்னொரு வாட்டி வரும் பொழுது அப்பாவுக்கு பாதாம் அல்வாவும் எனக்கு பக்கடாவும் வாங்கிட்டாங்க. நீ தானப்பா பாதாம் அல்வானா ரொம்ப பிரியம்னு சொன்னேன். வாய மூடு. நாளையாவது வாங்க. உனக்கு கல்யாணம் ஆகும் பொழுது எனக்கு ஒண்ணுப்பா. என்னடா அது கல்யாணம்ப்பா? உனக்கு யாரா பொண்ணு தருவா? பார்த்து வச்சுட்டோம்ப்பா. எங்கடா? உங்க மாமியா வீட்டுல. மாமியா வீட்லயா? யார அது? அங்க வேலை செய்யறவப்பா. அவன் வந்திருக்கான், ஊருக்கு போறாளா, அவளை போய் அனுப்பிச்சுட்டு வர்றப்பா. இருப்பா. டேய் சபாதி. நீங்க வந்து குழந்தைய பார்த்துட்டா இந்த ஆணி மாசத்திலேயே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அதுக்கு இல்ல அப்படியே செய்யறது. வரதுக்கு முன்னாடி லெட்டர் போடுங்க. ஆஹா அம்மா நான் கூட வர்றேன். நல்லா வாப்பா, போய் வரட்டுமா? சரி. கண்ணு கண்ணு, சாயங்காலத்துல தூங்கப்படாதுன்னு தேரையர் எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருந்தா அதை கிழிச்சு அவர் தலையில போடுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆகும் உடம்புக்கு? காலங்க குடிச்சு காய்ச்சல். உடம்பு ஒண்ணும் சுட காணுமே. ஜுரம் நின்னு போச்சு. தலை நோவு கலந்து போகுது. அப்பா நடராஜா சாரி, அம்மாவுக்கு உடம்பு சரியா இல்லையா, நாளைக்கு கொண்டு வா. அதன் பேர நான் பேசுறா பேசாற? ஆசாரி ஆசாரிங்க. உன் தலை நோவு எங்க? பேசறி வந்திருக்குதுன்னு ஏமாத்துறீங்களா? ஏங்க கண்ணு, நீ மாத்திரம் சொரம் தலை நோவுன்னு என்ன ஏமாத்தலாமா? ஆகட்டும், எனக்கும் தெரியும். கண்ணு நீ நல்ல கண்ணாச்ச. நான் என்ன செய்யறது, எனக்கு கொஞ்சம் தானே சம்பளம். அதுக்கு என்ன ரெண்டாம் தாரம் கட்டிக்கலான சும்மா இருக்கிறது? அது என் பேர்ல தப்புதான். பள்ளிக்கூடத்துல துரை எனக்கு அடுத்த மாசத்துல இருந்து சம்பளம் ஒசத்துறேன்னு சொல்லியிருக்கான். ஆமா ஆமா, இந்த ஒரு வருஷமா தான் ஒசருது. அது இல்லாம போனாலும் நம்ம ராவ் சாஹிப்பு மாணிக்கம் முதலியார் மாவன் சபாபதிக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்போ எனக்கு வேஷ்டிக்கு பதிலா உனக்கு பேசாறு வாங்கி தர சொல்றேன். ஐயோ அவங்க கிட்ட போய் பேசாருங்க போறீங்க, பேசுறீன்னு சொல்லுங்க. ஆகட்டும், இந்த இத தூக்கல மாட்டு. இதுல என்னமோ காகித துண்டுகள் இருக்க. குப்பு 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 குப்புன்னு எழுதிருக்க. அதுவா, நான் வர்ற வழியில ஒரு ஜோசியனை பார்த்து நமக்கு சுக்கர தசை எப்ப வரும்னு கேட்டேன். அதுக்கு அவன் இப்ப சனி தசை, இந்த சனி தசை சீக்கிரமா போறதுக்கு சில மந்திரங்களை எழுதி கொடுத்து தலையில வச்சுக்க சொன்னான். அதுவா இருக்கும்.
துண்டு துண்டா இருக்க. ஐயோ அது வேற வேற மந்திரங்களா இருக்கும். நீ போய் சீக்கிரம் போய் கொஞ்சம் காபி கொண்டு வா. என் தலை கிருன்னு சுத்துது. சீக்கிரம் போ. இந்தாங்க எழுந்துருங்க. கண்ணு காப்பியா இது கருப்பா இருக்குதே. பால் கொஞ்சமா இருந்தது அதனால. கண்ணு ரசம் மாதிரி இருக்குதே. ரசம் தான் நீங்க மட்டும் தட்டா பேசுறீங்க கொண்டாந்தான்னு ஏமாத்தலாமா? அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. என் கண்ணு என் கண்ணு. வாத்தியார அப்பா இத குடுத்துட்டு வர சொல்லிச்சு. என்ன இது பொட்டணம்? பொண்ணு வீட்டுக்காரு வந்தாங்கட புள்ளைய பாக்க. ஏதாவது தித்திப்பு பலகாரமா இருக்கும். ஆமா ஆமா. என்ன இதுல கூட குப்பு குப்பு குப்பு. ரயிலு புகை போகுது. கடகடா கடபடா கடகடா கடபடா. அதா பாலாத்து பாலத்து மேல ரயில் வண்டி ஓடுது. என்ன இது ஒண்ணும் புரியலையே. இத பாரு அவனுக்கு விவரமா சொல்ல தெரியல. நான் சொல்றேன் நீ போற. வாப்பா இங்க போட. நக நீ வாப்பா போனா போ. வாண்ணா வா. என்னமோ சண்டை நடந்திருக்கு சபாபதி. இதெல்லாம் என்ன உள்ளத்தை சொல்லு. உனக்கு பக்கடா தர்றேன். பக்கடா தெரியா தர்றேன். பெரிய ஐயா இதெல்லாம் கிழிச்சு இவர் தலையில போட்டாரு. இவர் அங்கே விட்டுட்டு வந்துட்டாரு. அப்பா இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னாரு. அவன் மண்டு ஏதோ வளர்றான். நீதாயா மண்டு நண்டு கொண்டாட்டிக்கு பயந்து புழுகுறிய. யாரா புழுகுற? நீதான். நீதான் நீதான் பெரிய கிழிச்சு உன் தலையில போட. எதுக்குடா எப்படா ஏண்டா? யானா இருக்கும் இருக்கும். சபாபதிக்கு பொய் சொல்ல தெரியாத. கெட்டிக்காரன் பொய் எட்டு நாள்ல தெரிய முடுவாங்க. முட்டாள் பொய் முக்கால் நாளில் தெரிஞ்சு போச்சு பாத்தீங்களா? வாத்தியாரு முட்டாள்னு அது பொண்டாட்டியே சொல்லுது. அம்மா மக்கடா இது தர்ற. எங்கட ஆடுற? போட போட வெளிய. என்ன போய இல்லையா? சபாபதி அம்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்றா. உனக்கு பாதாம் அல்வா வாங்கி தர்றேன். பாதாம் அல்வா வாங்கி தர்றியா? அம்மா அம்மா நிஜத்தை சொல்லு. சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க கேட்டியா? அப்படின்னு சொல்ல சொன்னாரு. ஏண்டா பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுங்கிற மாதிரி இப்படி பொய் சொல்றதுனால தானே கோத்துக்கு தாரம் போடுறான். இந்தாப்பா வாத்தியார உங்க பாட்டுக்கு கோட்டை மாட்டுறதும் போறதும் வரதும் இருந்தா கல்யாணம் எப்படி ஆவறதுன்னு? நீதான் இருக்கிய அல்லி அரசாணி. அப்படின்னா பொண்ண பாக்க நீங்க வர வேணாமா? நான் என்ன வரது? நீ ஆச்சு உன் பிள்ளையாச்சு போ பாரு முடி நடத்து. உங்களுக்கு வீட்டு கவலை ஏது? முனிசிபாலிட்டி தான் கொண்டாட்டி, எலெக்ஷன் தான் கல்யாணம். ஏண்டி என் உயிரை வாங்குற? நீ போயிட்டு வாய. அந்த பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணு, உன் புள்ள படிக்காத மண்டு. ரெண்டுக்கு கன பொருத்தம். போ. நீங்க படிக்காம என்ன குறைச்சலா போச்சு? சம்பாதிக்கலையா? சேருமண்ண ஆவலியா? சாயப்பட்டம் வாங்கலையா? ஊரெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு? ஊரெல்லாம் பெருமதிப்பு, வீட்டுல அவமதிப்பு. அப்படின்னா நீங்க வரலையா? உங்க இஷ்டம். சரி நான் கார் எடுத்துக்கிட்டு போய் சீக்கிரம் வந்துடுறேன். ரயில்ல போயிட்டு வா. கார் அந்த மண்டூர் ஸ்டேஷன்ல ஒரு மாட்டு வண்டி கூட ஆப்பிடாதான். நான் போய் திருந்தாட என்னால முடியாது. நான் கார் எடுத்துட்டு போய் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். நான் போறேன் கிதி. இன்னைக்கு நீங்க ரிக்ஷா எடுத்துக்கிட்டு போங்க. ஐயோ ரிக்ஷா எடுத்துக்கிட்டு போங்களேன்னு. நல்ல வேலையா போச்சு. ஜாக்கிரதையா போயிட்டு காலாகாலத்துல வந்து சேரு. அம்மா நான் கூட வரேம்மா. நீ வரக்கூடாது. நான் வந்து பெண்ணை பாக்கலன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேம்மா. நீ என்னடா பாக்குறது? எனக்கு முன்ன நீ பிறந்துட்டியோ? அது என்னமோ நான் வந்து பார்த்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண அப்புறம் தான் கல்யாணம். அப்பா உன்ன சொல்ல குத்தம் இல்ல. காலம் கலிகாலமா போச்சு. அப்பா கோச்சுக்கு வரப்பா. ஆமா ஆமா அப்பாவுக்கு ரொம்ப பயந்தவ.
எப்படிடா அழைச்சிட்டு போறது? வழக்கம் இல்லையே. பாரு, நான் டிரைவர் போல வரேன், யாருன்னு சொல்லாத. இந்தாப்பா இந்த கோலம் எல்லாம் பண்ணிக்காத, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா வா. நான் யாருன்னு தெரிஞ்சு போனா பெண்ண சரியா பார்க்க முடியாது, அப்படி வந்து நிக்கும் உடனே ஓடி போயிடும். டிரைவர் போல இருந்தா நல்லா பாக்கலாம். உனக்கு தனி வழி, தனி யோசனை. சரி வா. பழம் பூவு கல்கண்டு பாதாம் அல்வா என்னத்துக்கு மச்சி இதெல்லாம்? குழந்தைய பாக்க வரச்சு சும்மா வர்றது எடுத்துக்கோமா, அவளுக்கு திச்சிப்பே பிடிக்காது. அப்படின்னு அப்பாட்ட வந்து குடுத்துறானே. சபாபதி நீ சும்மா இருக்க மாட்டேன். ஏன் மச்சி, குழந்தைய கொஞ்சம் ஆட சொல்லுங்களேன், நான் பார்க்க கூடாதா? அதுக்கு என்ன, அத்தனை பேர் எதற்கு ஆடுறிய? நம்ம அத்து எதற்கு ஆடின என்னமா? போய் ட்ரெஸ் போட்டுக்குன்னு பாத்தியார கூட்டிட்டு வந்து ஆடி காட்டுமா? ஆமாம்மா, இப்ப தானே ஆட்டம் பாட்டெல்லாம், அப்புறம் நீ எங்களாக ஆயிட்டா உன்னை யாரு ஆடுன்னு சொல்ல போறாங்க? போமா குண்டுமத்து, டிஃபன் பலகாரம் எல்லாம் தயாரித்து என்னத்துக்கு வச்சு வர்றச்ச கூட? காப்பி சாப்பிடாத வந்தோம், நீங்க குடிப்பீங்களேன்னு. ஏண்டா சும்மா இருக்க மாட்டேன் நீ? சொல்லிட்டுமே, வேடிக்கை மனுஷன், இவன் கூட இருந்தா பொழுது போறதே தெரியாது. And
மச்சி, நம்ம பழையோர விட்டு போகாம இந்த சம்பந்தம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப சந்தோஷம். என்ன பார்த்து பார்த்து ஏன் சிரிக்கிற? நீ ஏன் என்ன சும்மா சும்மா பாக்குற? நான் எங்க பாக்குறேன்? நீ பார்க்காம நான் சிரிக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஆமா ஆமா ஆமா, மாடிப்படியில பார்த்தோம் பாரு, அப்ப இருந்து உன் மேல எனக்கு ஆசை, சிரிப்பு வருது. நீ ஏன் சிரிக்கிற? உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. அப்படின்னா என் மேல ஆசை தானே? ஐயோ ஆசை ஆசை இல்ல. என்ன சொல்லி எதை கண்டு சிவிக்கிறே? துண்டு முத்தே நல்ல சுண்டு முத்தே எதை கண்டு சிவிக்கிறே? துண்டு முத்தே கருப்பட்டி வட்ட மன்மத நூறுத்திட்டலாட்ட நீ எதை கண்டு சிவிக்கிறே? துண்டு முத்தே அடிக்கட்டையா கண்ணு கண்ணு பொண்டையா அல்லது மடு பட்டையா?
மச்சி நான் போயிட்டு வரேன். அவர்கிட்ட சொல்லி லெட்டர் போட சொல்றேன். இந்த மாசம் கடைசிலயே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். நாய் ஆயிடுச்சு. போயிட்டு வட்டா மச்சி. சந்தோஷம்.
நான் சொல்றபடி கேட்டினா உனக்கு சம்பளத்தை ஒசத்துறேன்.
சொல்லுப்பா. இந்த பாரு, நான் சொல்ற வரைக்கும் பாஸ் ஆகலன்னு யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. இல்லப்பா. சரி, கால் ரூபாய்க்கு பாதாம் அல்வா, கால் ரூபாய்க்கு பக்கோடா வாங்கிட்டு வா. இப்ப என்னத்துக்குப்பா? ஏய், அத்தெல்லாம் நீ கேட்காதற, போடா. ஏய் சபாபதி, ஒத்துருக்கும் தெரியாம கொண்டு வந்து கொடுக்கணும். ஒருவேளை தெரிஞ்சு போனோம் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். போ சீக்கிரம். எந்த கடையில வாங்குறதுப்பா? அட, ஏதாவது கிட்ட இருக்கிற கடையில பார்த்து வாங்கடா. போடா. எதை முன்ன வாங்கப்பா? ரெண்டையும் ஒன்னா வாங்கு. போ. என்னப்பா அவசரப்படுற? அங்க போய் நான் ஏதாவது தப்பு உப்பு பண்ணிட்டா என்னென்ன வாங்கிட்டு சொன்னப்பா? டேம் இடியட், இத்தனை நாளைக்கு சொன்னதெல்லாம் என்ன? கால் ரூபாய்க்கு பக்கவடா, கால் ரூபாய்க்கு பாதாம் அல்வா. போ சீக்கிரம். என்னடா வந்துட்ட? இருப்பா, ஒண்ணு சொல்ல மறந்துட்டியாப்பா. என்னடா அது? எந்த கார்வாக்கு பக்கடா, எந்த கார்வாக்கு பாதாம் அல்வாப்பா? இந்த கால்வாய் பக்கவடா, இந்த கால்வாய் பாதாம் அல்வா. போ சீக்கிரம். முதல்ல இத மேல உத்தரத்துல கட்டி தொங்க விடு. ஏப்பா வேட்டுக்காக போடவா? சீக்கிரம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு கொஞ்சம் கூட வைக்காத துண்ணுறியப்பா. சபாபதி, குழந்தை எங்கடா? ஏதுமா குழந்தை? சபாபதிடா. இதோ நீயா குழந்தை? எங்க அம்மா என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்பா சபாபதிடா. என் குழந்தைடா. அப்பாவா? எங்க காணுமா குழந்தை? பரீட்சையில பாஸ் பண்ணானா உனக்கு தெரியுமா? பாஸ் பண்ணது எனக்கு தெரியாதுமா. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லல. நான் பாஸ் ஆகலன்னு ஒருத்தருக்கு சொல்லாதேன்னு சொன்னாரு. நான் சொல்ல மாட்டேம்மா. ஐயோ, பாஸ் ஆகலன்னா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னானே, எங்கடா அவன்? இப்படி போய் அப்படி போனாரு சபாபதி. ஏம்மா உன்ன இல்லடா சபாபதி. உனக்கு ரெண்டு ரூபாய் சம்பளம் வசத்துற, நான் சொல்றபடி செய்யணும். அவட்டுப்போ. சரி, இந்த கதவண்ட நின்று அம்மா வந்தாக்க எனக்கு செய்ய காமிக்கணும். அப்ப நான் தூக்கு போட்டுக்கிற மாதிரி இருப்பேன். நீ உடனே சின்னையா தூக்கு போட்டுக்கிறாரு, ஓடியாங்க ஓடியாங்கன்னு கத்தணும். என்ன சொல்லுவ சொல்லு? சின்னையா தூக்கம் போடுது, வேடிக்கை பார்க்க வாங்க. ஐயோயோ, அப்படி இல்லடா. சின்னையா தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போறாரு, எல்லாம் காப்பாத்த ஓடியாங்க ஓடியாங்கன்னு கத்தணும். சரிப்பா. சரி, சீக்கிரம் கதவட்ட நில்லு, போடு. வராங்களா? இல்லப்பா. பின்ன ஏண்டா வந்த? அது சொல்லதான்ப்பா வந்தேன். வெளிய போய் பாத்துக்கலாம், போடா. ஏன்பா காட்டிங்கன்னு தான் நீ தூக்கு போட்டுக்கற? ஆமா ஆமா, போ. ஐயோ, அப்பா தூக்கம் போட்டுக்குதே. அம்மா ஒடியாங்களே. ஐயா அப்பா தூக்கம் போட்டுக்குதே. ஒடியாங்களே 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 ஒடியாங்களே. பரீட்சையில எப்ப ஃபெயில் ஆச்சு? நான் இந்த உசிரை வித்திருக்கவே மாட்டேன், செத்துதான் போவேன். அப்பா சாவரதான் சாவரியப்பா. அந்த பாதமெல்லாம் பக்கடா எங்கப்பா வச்சிருக்காரு? சொல்லிட்டு செத்து போப்பா. அதெல்லாம் முடியாது, சொன்னாலேயே செத்து போவேன். நீ படிக்கவே வேணாண்டா, நீ உயிரோட இருந்தா போதும்டா. நீ இப்படித்தான் சொல்லுவே, அப்பா மறுபடியும் படிக்க சொல்லுவாரு. அப்பா நான் சொல்றேன்டா கண்ணு, அந்த மாதிரி சத்தியம் பண்ணி கொடு. அப்பா அவர் படிக்க சொன்னா புஸ்தகத்தெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துடலாம்ப்பா. கொஞ்சோண்டு பலார சாப்பிடியா? வேணாமா, எனக்கு பசிக்கல.
கொஞ்சம் காப்பியாவது சாப்பிடுங்க. சபாபதி, தம்பி இனிமே இந்த கயிற்று தொட்டா நீதான் உத்தரவாதம். இனிமே தொடாதுமா. சரி தம்பி, பத்திரமா வந்துக்கிறியா? எங்கப்பா பாதாம் அல்வா பக்கடா? சத்தம் போடாதரா, பீரோ மேல வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடு. அப்பா, நல்ல வேலை செஞ்சப்பா, பாதாம் அல்வா நல்லா இருக்குப்பா. கண்ணே, 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 பேசுறீங்களா? மனுஷன் வீட்டுக்குள்ள நுழையச்சு பேசாறு கொண்டாந்துங்களா, நகை கொண்டாந்துங்களா, பணம் கொண்டாந்துங்களா, புடவ கொண்டாந்துங்களா, அது கொண்டாந்துங்களா, இது கொண்டாந்துங்களா, வெளியே போன மனுஷன் செத்தானா பொழைச்சானா இல்ல, பொழுது முடிஞ்சா பொழுது போறா, உனக்கு இந்த பேசாறு பெரிய பெரிய இந்த பாருங்க, என் பேர்ல தப்பு தான், மன்னிச்சுங்க. கண்ணு, இப்படி வாங்க, பக்கோடா பண்ணி வைக்கிறேன், நீ கொண்டா பசிக்குது. பக்கோடா பண்ணணும்னு தான் பார்த்தேன், திருப்பு சட்டியை தேய்ச்சேன், போட்டியா போச்சு. நிஜமாவா? பொய்யா சொல்றேன். வாசனை வருதே உங்களுக்கு, அதே ஞாபகம். அது போனா போகுது. நம்ம சமையல் ரூம் பரண மேல செவுத்து ஓரத்துல நாலு அதிர்ஷம் வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு வா. அதிர்ஷமா? ஏது? நேத்து நமச்சிவாய முதலியார் வீட்டுல கொடுத்தாங்க, சமயத்துக்கு உதவுமே அங்க வச்சேன். நீங்களே போய் எடுத்தாங்க. எனக்கு இருக்கிற பசியில ஏணி மேல ஏறுனா அத்தோட சரிதான், வேணும்னா போய் எடுத்துக்கிட்டு வா. இங்க காணுமா? செவுத்து ஓரத்துல அடுக்கு பாத்திரத்துக்கு அடியில பாரு. அடுக்கு பாத்திரத்துக்கு அடியிலும் இல்ல, அண்டாவுக்கு மேலையும் இல்ல. இல்ல இல்ல என்று சொல்லிக் கொண்டு தின்று கொண்டிருக்கின்றாயோ? எங்கயா வச்சு விட்டு இலக்கணம் பேசுறீங்களா? புத்தி வளக்க கொழுந்துதான். வரணும் வரணும். சொச்சுமா, பையன் இந்த வருஷமாவது பாஸ் பண்ணணும். இந்த அழகுல கல்யாணம் வேற ஆயிடுச்சு. கல்யாணத்துலதான் நம்ம நீங்க கவனிக்கல. நன்னா இருக்கு, உங்களுக்காக ஒரு வேஷ்டியும் அம்மாளுக்காக ஒரு புடவையும் வாங்கி வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாசத்துல இருந்து மறுபடியும் நீங்க அந்த தமிழ் பாடம் டியூஷன் ஆரம்பிச்சிடுங்க. ஆரம்பிச்சுட்டா போச்சு. உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நானே நேர்ல வந்தேன். நீங்க ஒரு பைத்தியம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வருஷமும் எலெக்ஷனுக்கு நிக்கிறேன், தெரியுமா இல்லையா? நிக்க வேண்டியதுதானே, கேள்விப்பட்டேன். உங்க ஓட்ட குடுக்கறது மாத்திரம் இல்ல, அக்கம் பக்கத்துல சொல்லி எல்லாருடைய ஓட்டையும் நமக்கு. என்னையா வாத்தியார கேட்டீங்களே? இதையா? இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் என்னாத்துக்குன்னு கேக்குறேன். முதல்ல மெம்பரா போறவாளுக்கு நல்ல புத்தி வேணும், சாந்தம் வேணும், பரோபகார சிந்தை வேணும், ஏழைகள் இடத்துல அன்பு வேணும், தியாக சக்தி வேணும், தேச பக்தி வேணும். நீங்கெல்லாம் போய் என்னத்தை செய்யறது? உங்களுக்கு சாகேப்பு பட்டம் வாங்கிக்கிறது தவிர மத்தவாளுக்கு என்ன செஞ்சீங்க? இல்ல, எனக்கு தான் என்ன செஞ்சிருக்கீங்க? கர்ல மடக்குங்க. வாத்தியாரே, அதெல்லாம் கிடக்கட்டும். இந்தார் இத வச்சுக்கோ. இந்த சின்னச்சாமி முதலியார் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தா உங்களை போல பங்களாவது இருப்பார். எலெக்ஷன் விஷயமாக பேசி நிற்கிற போது பையனுக்கு நீர் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்தாக்க அதை தப்பா நினைச்சுட்டீரே. நல்ல வாத்தியாரியா, நானும் அப்படித்தான். உங்களுக்கு பொறுமை இருக்குதா இல்லையான்னு பார்த்தேன். இந்த
எலெக்ஷன் விஷயத்துல எருமையை விட அதிகமான பொறுமை தங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு பதிலா 9 ஓட்டு தரலாம். அவ்வளவுதான் வேண்டியது. நான் உங்க தலையில காகிதத்தை கிழிச்சு போட்டதுக்கு பதிலா எல்லாம் கடவுள் இருக்க. சரி நான் வரட்டுமா? வாங்க. ஓட்டு விஷயம் அந்த கவலை இனி தங்களுக்கு வேண்டாம். எல்லாம் சின்னச்சாமி முதலியார். ரொம்ப சரி. என்ன போங்க இப்படி அவர் பெரிய மனுஷன் செய்யறது? எதுல பெரிய மனுஷன்? எப்ப பெரிய மனுஷன்? என்ன பெரிய மனுஷன்? இந்த சின்னச்சாமி முதலியார் என்ன சின்ன மனுஷன் அபிப்பிராயமா? பாவம் உங்களுக்கு பசி. அப்பவே அந்த பகோடா கொடுத்திருந்தா நீங்க பொறுமையா பேசிருப்பீங்க. இன்னும் கூட 10 ரூபாய் வாங்கிருக்கலாம். அது எம் பேர்ல தப்பு. பகோடா பண்ணிருக்கியே. ஆமா எடு. சின்னச்சாமி முதலியார இன்னைக்காவது சரியா தெரிஞ்சுக்க. உங்க வேலை தானா இது? இந்த சாப்பிடு. கண்ணு கண்ணு இங்க பாரு. சபாபதி. ஏ சபாபதி. ஏப்பா எல்லாம் பேக் பண்ணிய? எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாப்பா. நீ கூப்பிட்ட, இத வந்தேன். பேக் பண்ண எவ்வளவு நாளிடா? மச்சா அவங்க எல்லாம் வந்துருவாங்க, அவங்களோட நாம போகணும். எங்கப்பா? பொங்கல் பண்டிகைக்கு மாமியார் வீட்டுக்கு போகணும். ஓ இதோ பேக் பண்ணிடுறப்பா. சீக்கிரம் சீக்கிரம். ஆடீஸ்வர் நம்மே உன்னை கண்டு தரிசிக்கவில்லை. வண்டியில வர போறேன் குண்டு குத்தே உன்மனசு என்னமோ. உனக்கு கண்ட சொல வாங்கி வச்சே உன்னம்மே. அடி ஏக்கமும் பிடிச்சு நல்ல துக்கமும் பிடிக்கிறதில்ல. எத்தனை நாளைக்கு பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன். அடி பாக்கியமே சகல சீலாக்கியமே. உன்னை ஊற வாக்கி நான் நல்லா ஓயிரி சகிப்பேன் மனம் சகிப்பேன். எப்படியும் கண்ணி வச்சு பிடிச்சிடுவேன் அவளே. இருக்கட்டும் எப்படியும் கண்ணி வச்சு பிடிச்சிடுவேன். தொட்டாலும் கை செலுத்தும் சொன்னாலும் வாங்கி நிற்கும். தொட்டாலும் கை செலுத்தும் சொன்னாலும் வாங்கி நிற்கும். எட்டு எட்டு பார்த்தோம் என்ன எட்டாம போயிடுமோ. எட்டு எட்டு பார்த்தோம் என்ன எட்டாம போயிடுமோ. இருக்கட்டும் 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 எப்படியும் கண்ணி வச்சு பிடிச்சிடுவேன். கல்யாண மாப்பிள்ளை நானே கையோடு கூப்பிடுவேனே. அம்மாவும் சாப்பிடுவேனே மாதாவனோடு தானே. கல்யாண மாப்பிள்ளை நானே கையோடு கூப்பிடுவேனே. அல்வாவும் சாப்பிடுவேனே ஆகாதவனோடு தானே. இருக்கட்டும் எப்படியும் கண்ணி வச்சு பிடிச்சிடுவேன். ஹலோ மாமிச்சான். என்ன வரதா? ஒரு லெட்டர் போடக்கூடாதா? ஏன் உங்க நாயனாவுக்கு எழுதிருந்தனே? அவருக்கு எழுதி பிரயோஜனம் இல்ல. நோ யூஸ். அவர் இந்த எலெக்ஷன் விஷயமா ரொம்ப பிஸி. அப்படியா? நீங்க எனக்கு ஒரு லெட்டர் போட்டுருக்கணும். பரவாயில்ல. ஏ சபாபதி சபாபதி வர்றப்பா. என்ன விசேஷம்? எங்க எப்படி? பொங்கல் பண்டிகைக்கு நீங்க மாமா அத்தை எல்லாரும் ஊருக்கு வரணும். பொங்கல் இதுக்குள்ள வந்துட்டுதா? ஆமா இப்பதான் போன மாதிரி இருக்கு. உங்களுக்கு அப்படிதான் தெரியும். இன்னைக்கு சாயந்தரமே ஊருக்கு புறப்படணும். இன்னைக்கா? ஆமா. நோ 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 முடியாது. இன்னைக்கு அப்பா எலெக்ஷன் மீட்டிங்ல நான் பேசணும். ஏப்பா வேண்டாம். கூப்பிட்டா எத்தனை ஆயிடா வர்றதுக்கு? எல்லாம் கட்டி வைக்க நேரம் ஆச்சுப்பா. என்னத்தடா கட்டி வச்ச? மச்சான் வந்து கூப்பிடுவாரு பொங்க பண்டிகைக்கு போகணும். மூட்டை படுக்கையில கட்டி வைக்க சொன்னியப்பா. வேண்டாம். நான் எங்கடா சொன்னேன்? சொன்னப்பா. என்ன சபாபதி சாப்பிடுமா? சபாபதி சொன்னபடி கேளு.
குறுக்க குறுக்க பேசாத. எனக்கு என்னப்பா? ஆமா, பொங்கல் என்னைக்கு? புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை. சரி, அப்போ நான் மீட்டிங் எல்லாம் இன்னைக்கே முடிச்சுக்கிட்டு நாளைக்கு புறப்பட்டு வந்துடுறேன். சரி. நான் ஸ்டேஷனுக்கு வண்டியை கொண்டு வந்துடுறேன். நீங்க கட்டாயம் நாளைக்கே புறப்படுறேன். அவசியமா வரேன். இந்தாப்பா. என்னடா அது? நான் அப்பவே சொல்ல ஆரம்பிச்சப்பா, நீ குறுக்க குறுக்க பேசக்கூடாதுன்னா நான் போய் உடைச்சப்பா. தண்ணி எல்லாம் புஷ்ன்னு போயிடுச்சுப்பா. உன்னை ஆறா பாட்டில உடைக்க சொன்னதே? நீதானப்பா சொன்ன. திறந்து கொண்டு வரானே? திறக்கிறதா? அது எப்படிப்பா? சாவி கொடுத்தியா? டேம் இடியே, நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்டேன். ஆமாப்பா, போறப்பா. மச்சான், காப்பியா சாப்பிடுமா? சரி. ஏய் கபாவதி. ஏன்பா? மச்சானுக்கு சூடா ஒரு கப் காஃபியும் எனக்கு ஒரு கப் டீயும் கொண்டா, சீக்கிரம். சரிப்பா. டேய், உன் டர்ட்டி கையால அதை தொடக்கூடாது. ஆகட்டுப்பா. மச்சான், நீங்க வரும்போது இந்த லிஸ்ட் படி நல்லதா உங்க மனசுக்கு பிடிச்ச ஜவுளியா பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க அங்க வந்ததும் பணத்தை கொடுத்துறேன். இந்தாப்பா. ஏண்டா உன்னை இவ்வளவு சூடாவா கொண்டு சொன்னேன்? நீதான் தொடக்கூடாதுன்னுட்டியப்பா. அது சூடா இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? டேய், உனக்கு நான் சரியான தண்டனை கொடுக்க போறேன். இத்த ரெண்டையும் ஆத்தி கொண்டா உன் கை சுடட்டும். சரிப்பா. கோடு போட்டு இருக்கிறதுனாலதான் பாடுதுன்னு சொன்னியாப்பா. நான் குண்டூசி எடுத்து கோடு குளிச்சுக்கிட்டே வந்தப்பா. ஒரு இடத்துல பத்தலா போச்சுப்பா. பொத்த பண்ணிட்டியா? அதுக்கு என்னப்பா சோறு போட்டு ஒட்டிடலாப்பா. டேம் கிடியே, உன்னை வேலையை விட்டு நிறுத்தியாச்சு, போ வெளியே. டேய் சகாபதி, ஏண்டா அப்படி பண்ற? மச்சான், எனக்காக இந்த தடவை மன்னிக்கணும். மச்சானுக்காக உன்னை மன்னிச்சேன், இனிமே அந்த மாதிரி செய்யாத. சரிப்பா. சரி, நான் வர்றேன். நாயாச்சு, நாளைக்கு கண்டிப்பா வரணும். வரும்போது சலாவதிய மறந்துடாதீங்க. நான் வர்றப்பா.
கண்ணு கெட்டின தூரம் வண்டியே காணும். மர்ம பிள்ளை என்ற மரியாதையே இல்லையே. டேய் வா, நாம திரும்பி மெட்ராஸ்க்கே போடுவோம். உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லப்பா. அண்ணி கோச்சுக்காதுப்பா. டேய் நீ வர்றியா மாட்டியா? நானும் வரமாட்டேன், நீயும் போக கூடாது. எங்க போகணும்? மாமியா வீட்டுக்கு. எந்த ஊருக்கும் குளப்பஞ்சேரின்னு குப்புசாமி முதலியார். ஆமா ஆமா, அவங்க வீட்டுக்கு தான். மச்சான் வண்டி கொண்டு வரதாக சொன்னாரு, இன்னும் கொண்டு வரல. இந்த ஊர்ல வாடகை வண்டி கிடைக்காதோ? வாடகை வண்டி இப்ப கிடைக்காது. நம்ம ஹோட்டல்ல வந்து தங்கி இருங்க, வண்டி வந்தா அங்க வரும்படியா ஏற்பாடு செய்யறேன். அப்படி இல்ல, அப்படி போனா காலையில சாப்பாடு கிடைக்குமோ? ரெடியா இருக்குன்னா. ஆல்ரைட். ராமனர் பல் சாப்பிடும் இடம். என்னையாது ராமனர் பல் சாப்பிடும் இடம்? சிவஜீவா, எழுதி இருக்கிறது அவனது லட்சணம். ஓஹோ, ராமனர்கள் சாப்பிடும் இடமா? ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் சபாபதி, படுக்கை போற. சரிப்பா. எங்க படுத்துக்க போற? காத்தோட்டமா? இங்கேயே படுத்துக்கிறேன். கொஞ்ச நாளா இங்க திருட்டு பயம் ஜாஸ்தி. டேமே, நீங்க பயப்பட வேண்டாம். எங்கிட்ட ரிவால்வர் இருக்குது, ஒரு தரம் சுட்டேன்னா ஆறு பேர் பணம். இப்ப காலையில விழுப்புட்டுமா? இல்ல இல்ல, உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம். நான் அலாரம் டைம் பீஸ் கொண்டு வந்திருக்கேன், அது என்னை எழுப்பிடும். சரி. அப்பா, உன்னைக்கு என்னமோ எழுப்பு முன்னியே, அது என்னப்பா? அதெல்லாம் ரகசியம், உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அப்பாப்பா சொல்லுப்பா. சொல்ல மாட்டேன், அத்த வேணுமா உனக்கு காட்டுறேன். காட்டுப்பா. இதுதானப்பா, இது கடிகாரம். வெறும் கடிகாரமா இது? ஸ்டூபிட், இது சமாச்சாரம், உனக்கு ஒண்ணும் தெரியாது. இது இங்கிட்ட காலம்பரை நாலு மணிக்கெல்லாம் எழுப்பு அப்படின்னா சரியா நாலு மணிக்கெல்லாம் என்னை எழுப்பிடும், தெரியுமா? உன்ன போல என்னையும் முட்டாளாப்பா நினைச்சுக்கினேன். வேண்டாம், என்னையா முட்டாளுங்கிற? இல்லப்பா, உன்னை யாரோ ஏமாத்திட்டான்னு சொல்ல வந்தப்பா. சரி சரி, போய் படுத்துக்க. சரிப்பா. அப்பா, என்னை கொஞ்சம் எழுப்ப சொல்லுப்பா. அதெல்லாம் முடியாது, என்னை எழுப்ப சொல்றேன் பாரு. ஏய் கிடையாரம், கரிய நாலு மணிக்கு என்னை எழுப்பு. என்னப்பா முடுக்குற? அதெல்லாம் ரகசியம், உங்ககிட்ட சொல்லக்கூடாது. நான் கொஞ்சம் முடுக்குறப்பா. இப்பவே சொல்றேன், இத்த என்னமான தொட்டியோ அது என்கிட்ட சொல்லிடும். சரிப்பா. நீ இங்கேயே இரு, நான் வெளியில போயிட்டு வரேன். சரிப்பா. கிடையாரம், என்ன சரியா மூணு மணிக்கு எழுப்பணும். ஆமா. ஐயோ, என்னை எழுப்ப வேணாம். அப்பா கிட்ட சொல்லாது 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 சொல்லாது. மறுபடியும் சொல்றியா? உன்னை கும்பிடுறேன், தோப்புக்காரன் போடுறேன். சொல்லாது சொல்லாது. ஐயோ, அப்பா வந்துடுறாரு, உன்னை கொன்னுடுவேன். சொல்லாது. மறுபடியும் சொல்லுது. நான் தொடலப்பா. போய் பேசாத, அதான் சொல்லுது. அது போய் சொல்லுதுப்பா. கீழே வராத. இனிமேலாம் தொடாத, சரிமா? சரிப்பா. அதாவது நாம ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கிடக்கூடாது. முதல்ல நான் தூங்குறேன்,
கொஞ்ச நாளி பொறுத்து முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீ தூங்கு. சரிப்பா. ஏய், நீ படுத்துக்க, ஆனா தூங்கிடாத. படுத்தா தூக்கம் வந்துடுமேப்பா. எதுவான கஷ்டமான சமாச்சாரத்தை பத்தி யோசனை பண்ணு, தூக்கம் வராது. நல்ல யோசனைப்பா. ஒவ்வொரு சமயம் நீ புத்தாலித்தனமா பேசுறப்பா. வாய மூடு. என்னடா யோசனை பண்ண போற? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகப்பா. நம்ம பட்டத்து பக்கத்துல சமுத்திரம் விட்டு நாங்களே அந்த மணலெல்லாம் எங்க போட்டிருப்பாங்கன்னு யோசனை பண்றோம்ப்பா. சரி, அத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன எழுப்பாத. மணலெல்லாம் எங்க போட்டிருப்பாங்க? ரொம்ப மணலாச்சு. மணவாளம் சீராகது, வருவாரில் மணவாளம் சீராகது. சீராகவே மிக ஜோராகது, சீராகவே மிக ஜோராகது. வருவாரில் மணவாளம் வண்டி கொண்டு வரலன்னு ரொம்ப கோபமா இருந்தாங்க. நான் அழைச்சிட்டு வந்து சாப்பாடு செய்து வச்சு படுத்துக்க வச்சேன். ஏய்யா, அவங்கள உள்ள படுத்த சொல்லக்கூடாது, திருடர் பயமாச்ச. நான் சொன்னேன், அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கான், சுட்டு போடுவாராம். அடே அப்பா, சூற புலிதான். Thank you.
எதுக்கு கொண்டாங்க சொல்றேன். யாரையாவது ஒரு ஆளை துணை கூட்டிட்டு போயிடுறேன். நான் இங்க வந்தது நடந்தது ஒன்னும் சொல்லாதீங்க. காலையில அவங்கள நம்ம வண்டியில அனுப்பிச்சு விடுங்க. முதலியார் என் பேர்ல கூச்சிருந்தாரு. அட, நான் பாத்துக்கிறேன் ஐயா. மச்சான பொங்கல் பண்டிகையில என்ன வேடிக்கை வேணுமானாலும் பண்ணலாம். நான் வரட்டுமா? சரி, ஞாபகம் இருக்கட்டும். நம்ம பெட்டிய வச்சுட்டு போறதா எடுத்துக்கிட்டு போறதான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏண்டா, நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு திருட வந்து பெட்டிய திறந்து மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான்ப்பா. ஏண்டா பாப்பா, கோவிச்சுக்கிறதுல நானும் வச்சிருக்காப்பா. ஏண்டா, இதுக்கா இந்த யுக்தி பண்ணின? ஆமாப்பா. அப்பா, இந்த மாசத்துல இருந்து 2 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி கொடுப்பா. இப்பதான் அதை கேட்க சமயமா? நீ தானப்பா சொன்ன. எப்ப வானோ நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கேள்டான்னு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேனா? சிரிச்சியப்பா. உன்னை கட்டிக்கின்னு அழுவுறதுக்கு சிரிக்காம என்ன செய்யறது? சிரிப்பா. சரி, எப்படா ஏஞ்சி பார்த்த? நீ சாவியால் அடிச்சியே. அப்போ சாவியால அடிச்சேனா? ஆமாப்பா, இந்த பாருப்பா. ஓ, இது நம்ம மச்சான் கிருஷ்ணசாமி சாவி குத்துல. இது இதெல்லாம் எப்படிப்பா வந்தது? ஏ சபாவதி, சைனா தேசத்திலே பன் பட்டர் ஜாம் அப்படின்னு ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கான். அவன் எப்படி தெரியுமோ, குட்டிச்சாத்தான கொண்டு எப்பேற்பட்டதையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவானா. அது மாதிரி நானும் குட்டிச்சாத்தான கூப்பிட்டு கண்டுபிடிச்சு சொல்லட்டுமா? அப்பா, குட்டிச்சாத்தான கூப்பிடாதப்பா. ஏ குட்டிச்சாத்தம் மச்சான் வந்தானா? வந்து பொங்கல் பண்டிகையில வேடிக்கை பண்றதுக்காக துணியெல்லாம் தூக்கி போட்டானா? சரி சரி. ஏப்பா, மச்சானா வந்து எடுத்துக்கிட்டு போனது? ஆமா, போய் வாங்கிக்கலாம். கம்முன்னு படுப்பா. ஏய், இதெல்லாம் அப்படியே பெட்டியில வச்சு பூட்டு. என்னப்பா, மாமியா வீட்டுக்கு போகும்பொழுது கூட இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறது? நீ சொன்னபடி செய். சரிப்பா. இந்த பாரு, இந்த சமாச்சாரத்தை அங்க யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. கப் சிப்னு இருந்தா சம்பளம் ஒசத்துறேன், இல்ல உன்னை டிஸ்மிஸ். சரிப்பா. அம்மா, அம்மா போட்டி ஏன்பா? நீ யாரு? நானா?
நான் நான்னா பேர் என்ன அண்ணாத்தே என்ன தத்திலாமான்னு கூப்பிடுவாரு உங்க வீட்டுல வந்து இன்னான்னு கூப்பிடுவாங்க எங்க வீட்டுல என்ன தோசை லாமான்னு கூப்பிடுவாங்க தோசை ராமனா ஏன் எனக்கு தோசை மேல ரொம்ப ஆத்தேன்னு எங்க அண்ணாத்தை என்ன வேலைக்கு கூப்பிட்டாரு தோசை தின்ன போய் தூங்கி காலையில தோசை திங்கலாம் சரி வண்டி வந்து காத்துருக்கு கோலப்பஞ்சேரில இருந்தா ஆமா ஓஹோ ஏய் சபாவதி முழிச்சுக்கிட்டு பாருங்க ஏய் விடிஞ்சு போச்சு எழுந்துடுறா ஏன்பா விடிஞ்சுது சரியா பாத்தா எழுந்துடுறா ஏப்பா இது என்னமோ உன்னை எழுப்பும் இல்லையாப்பா நான் அப்பவே சொல்லல உன்னை யாரோ ஏமாத்திட்டாரு சரி சரி ரொம்ப கண்டவன் படுக்கி கட்டி வண்டியில் வைடா நேரமாச்சு சரிப்பா நான் பத்திக்குது தோசை துளுமா மாப்பிள வந்த அப்புறம் தான் தோசை இப்போ துளுக்க மாத்தியா தளி அப்பா அப்பா ஏண்டா வகுத்தெல்லாம் பத்திக்குதப்பா அம்மாவே போய் தோசை கேட்டான் மாப்பிள்ள வந்தப்பிலும் தான் துளுப்பேன்னாங்க மாப்பிள எப்ப வருவாங்கப்பா இப்ப வருவாரு பாத்திக்கிட்டப்பா நான் போய் தூத்தியால மாப்பிள எப்படி இருப்பாள் மாப்பிள சந்தனை போட்டு காதல கடுக்க ஜருக அங்கோஸ்தர நீ எங்கும் போக வேண்டாம் நீ திருவாசப்படியாண்டியா நில்லு அவர் வந்ததும் வந்து சொல்லு உனக்கு நான் தோசை கொடுக்க சொல்றேன் தலிப்பா மயிலைக்காலை மாடுகளா அடிக்க மாட்டேன் அடிக்கடி உங்க வாழை கடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன்
தாடி போனீங்கன்னா இல்ல குதிரை கடை இழுத்துருத்து தாடிப்பேன். இப்படி போனீங்கன்னா இல்ல குதிரை கடை இழுத்துருத்து தாடிப்பேன். அப்படிப்போ தும்பி சம்பட்டி கடந்தாச்சு அந்த தொட்டிய மாற கடந்தாச்சு இப்ப தும்பம் போல சக்கரம் கழுவி வெங்கில் ஒரு தரம் சுத்துதப்பா. ஓடுங்கடா ஓடுங்கடா ஒய்யார காலைகளா ஒடுங்கடா ஒடுங்கடா ஒய்யார காலைகளா. பாடுபட்டு சுட்டு வச்சோ பலகாரங்களாடி போகும் பாடுபட்டு சுட்டு வச்சோ பலகாரங்களாடி போகும். பப்படம் வடை உப்புமா ரவை லட்டுக நெய் பச்சிகள் பாயாசம் போலி ஜோரான பேடி கோமாசம் பூரி மைசூர் பாகு நல்ல திங்க திங்க பாதை பொங்கலுக்கு போறோமப்பா தை பொங்கலுக்கு போறோமப்பா. தலிகை வேட்டி கழுக்க தலைகுண்டு உங்க பேர் என்ன? சபாபதி மதலியார். சபாதபி மதலியார். அப்பா மாப்பிள்ள வந்துட்டாருப்பா. இங்கடா இதோ வாங்க தாத்தா. பா மாப்பிள்ளப்பா. இங்கடா இதோ சரி வாங்க வச்சா கழிக்கிறேன். வாங்க போவோம். அம்பே அண்ணா சபாபதி அண்ணா இங்க இருக்க. ஆமா இங்கதான் இருக்கல. மாப்பிள்ளை கண்டு விட்டாரே உங்க மாப்பிள்ளை கண்டு விட்டாரே மன்னரனை போல நேர மன்னரனை போல நேர வருகையெல்லாம் அந்த மூலையில தான் ஒளிச்சு வச்சிருந்தது. உனக்கு எப்படி பாத்திருந்துச்சு? இதோ இந்த லெட்டர்ல எழுதி எழுதிருக்கா. யாருப்பா எழுதுனது? என் ஃபேமிலி எழுதிச்சுடா. அப்படின்னா என் சம்சாரம்? உனக்கு எதுப்பா அதுக்குள்ள சம்சாரம்? சம்சாரம்னா தெரியலையடா. அது எழுதிச்சுடா. யாரு பெண்காதியாப்பா? ஏப்பா உனக்கு சோபனமே ஆகலையே, அதுக்குள்ள எப்படிப்பா எழுதிச்சு? ஓ எஸ், இது வெள்ளக்காரங்க வழக்கம். சபாவதி முதல்ல இந்த மூட்டையில இருக்கிற துணியெல்லாம் அவுத்து நம்ம பெட்டிக்குள்ள வச்சுடு. வச்சுடுறப்பா. அந்த கடிதாசில என்ன எழுதிருக்கு சொல்லுப்பா. நீ முதல்ல வச்சிட்டு வா, அப்புறம் சொல்றேன். சொல்லுப்பா.
சரி கேளு. மை டியரஸ்ட் ஹஸ்பண்ட். அப்படி என்ன தமிழ்ல சொல்லுப்பா. என் பிரியமுள்ள புருஷனுக்கு பொண்ணையாப்பா. ஆமா கேளு. என் அண்ணன் பொங்கல் பண்டிகையில உங்களை எகுத்தாளி பண்றதுக்காக உங்கள் துணியெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி ஒளிச்சு வச்சான். அத்தை நான் மெல்லமா எடுத்து விளக்கு ரூம் பரண மேல வச்சிருக்கேன். அத்தை யாருக்கும் தெரியாம எட்டின் போய் வச்சுக்கீங்க. அப்புறம் நீங்க அப்பா உன்னை விட சம்சாரம் ரொம்ப புத்தாளிப்பா. ஆமா நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். இதுல கடைசியில என்னமோ எழுதிருக்கு, அதுதான் அர்த்தமாகல. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லப்பா. சம்சாரம் எழுதுற இங்கிலீஷுக்கு அர்த்தம் தெரியல எங்கிறியப்பா. நான் இதுக்காக தான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். படிப்பா படிப்பா படிப்பான்னு இந்த இப்ப அந்த பெட்டியில வை. டேபிள்னா மேஜையை திருப்பி போடு. இந்தாப்பா தெரிஞ்சுதாப்பா. தெரிஞ்சது. இந்த மேஜையை திருப்பி போடு. ஏப்பா டேய் நீ சொல்றபடி கேளு. நீ இங்கிலீஷ் படிக்காதனால்தான் எனக்கு இவ்வளவு கஷ்டம். When at home do what wife say. அப்படின்னா மாமியார் வீட்டுல இருக்கும் போது பெஞ்சாதி சொல்றபடி கேளு. அப்படியாப்பா இந்த திரும்பி போட்டுறப்பா சீக்கிரம். உடஞ்சு போச்சுப்பா. உடஞ்சு போச்சா? சரி உடைவது விளம்பேல் அவ்வையார் சொல்லிருக்கா, அதனால உடஞ்சத்தை வெளியில போட்டுட்டு கம்மன்னு இருந்துரு. சீக்கிரம் திருப்பி போடுறா, அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னால. ஆகட்டுப்பா சீக்கிரம். இந்த சாவி எடுத்து போய் மச்சான் பெட்டிய திறந்து அந்த மூட்டைய அதுக்குள்ள வச்சுட்டு இந்த சாவிய மெத்தப்படி மூலையில ஒளிச்சு வச்சுட்டு வந்துரு. நல்ல வேடிக்கைப்பா. சீக்கிரம். என்னப்ப என்னரா? சபாபதி வயர் கோளாறுன்னு சொன்னா, அவனுக்காக மருந்து வாங்கிட்டு வர்றேன். என்ன கூத்து? அது ஒரு விஷயம். விஷயமாவது யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க. செஞ்சுட்டோம்ப்பா. என்ன செஞ்ச? இல்ல அவன் சொல்ல வெக்கப்படுறான். அவனுக்கு வயிறு கோளாறா இருக்குன்னு எங்கிட்ட கூட சொன்னான். நான் அதுக்கு ஒரு பச்சில மூலிகையை சொல்லி அதை செஞ்சு சாப்பிட சொன்னேன். ஏண்டா நான் சொன்னபடி செஞ்சியா? செஞ்சப்பா. சரியா? சரியா செஞ்சப்பா. சபாபதி இந்த டேபிள முன்ன திருப்பி போடு. சரிப்பா. அது யாரப்ப? அடடா வாங்க வாங்க நாடுகாரு வாங்க. மச்சான் இவர் நம்ம எதிர் வீட்டுக்காரர் எம் தினகரசாமி நாயுடுன்னு பேரு. உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கார். ஓ ரொம்ப சந்தோஷம். அப்படி உட்காருங்க. நீங்க என்ன பட்டாளத்தில் இருக்கீங்களா? இல்ல இல்ல ஜமீன்தார். ஓ ஐ சி. நானு மீசிய பார்த்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். இவர் எந்த ஊரு? பண்ணாரப்பேட்டை ஜமீன்தார். மிஸ்டர் நாயுடு காரு, இந்த உலகத்துல எல்லாம் பேர்னாலதான். பண்ணாரப்பேட்டை ஜமீன்தார்னா வேற என்னமான அர்த்தம் பண்ணுவாங்க. ஆகையினாலே நீங்க ஜமீன்தார் ஆஃப் வேனர் பாலிஸ் அப்படின்னு பேர் வச்சீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அட்லே நண்டி. ஏப்ப இவருக்கு என்ன தமிழ் தெரியாதே? பேசினா தெரிஞ்சுக்குவேன். நவர் மேன் ஜமீன்தார் ஆஃப் வேனர் பாலிஸ். நேனு கூட நல்லா தெலுங்கு பேசுவேன் நண்டி. மீரு பயப்படாதண்டி. ஏப்பா நீ பேசுனது தெலுங்கா? ஏ முட்டா
தெலுங்குக்கும் தமிழுக்கும் என்னடா வித்தியாசம்? தமிழ் வார்த்தைக்கு ஒரு டி சேர்த்துட்டா தெலுங்கா போடுது. இப்ப பாரு, போங்க போண்டி, உட்காருங்க உட்காரண்டி, சாப்பிடுங்க சாப்பிடண்டி. சரிதாண்டி மச்சான், காபி சாப்பிடலாமா? இதுக்குள்ள என்னத்து கேப்பேன்? என்னப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ரொம்ப பசிக்குது, காபி எப்ப கொடுப்பாங்கன்னு கேட்டியப்பா. டேய் முட்டா, அப்ப பசிச்சுது இப்ப பசிக்கல. உனக்கு பசிக்கலப்பா, எனக்கு பசிக்குது. ராமா தம்பி, ராமா ஏன்பா? அம்மா பலகாரம் செய்து வச்சிருப்பாங்க, அப்படியே தட்டுல வச்சு மூடி சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா. ஆத்தும்பா. அது என்ன பே சத்யராமன் கூப்பிட்டியே? அவன் பேர் ராமன் தான், சத்தின்னு பட்டம் கொடுத்துருக்கேன். நான் போத்துமாப்பா, போய் சீக்கிரம் காப்பி கொண்டா. ஆத்தும்பா. அவருக்கு தோசை மசாலா ரொம்ப பிரியம். ஓ ஐசி, எம் தினகர சாமி நாயுடுன்னா மசாலா தோசை தினகர சாமி நாயுடுன்ற அர்த்தமோ? குறைக்கறிக்கு தலைய தட்டா. இருப்பா இல்ல கூட அப்படியே செத்து போடுவாருப்பா. வா தாத்தி. நீங்களும் துண்டுறீங்களாப்பா. ராமா பா, சபாபதி அழைச்சிட்டு போய் அவனு நீயமா சாப்பிடுங்க. ஆத்தும்பா. சபாபதி என்ன வா. உனக்கு 11, உனக்கு 14 ஆச்சு, இன்னும் வேணுமா? தந்தா மச்சான், காப்தாபடி துணியெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? ஓ எங்க வச்சிருக்கீங்க? அந்த பொட்டியில தானே? ஆமா. எடுங்க பார்ப்பான். அப்புறம் ஆட்டப்பே சரிதான், மறந்துட்டு டூ போடுறீங்களா? இப்ப என் பெட்டிக்குள்ள இருந்தா? நான் இல்லன்றேன். சரி, 100 ரூபாய் பந்தியம். சம்மதான். வேண்டாம்ப்பே, அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. சரி, பந்தியம் தானே, 1 ரூபாய் இருக்கட்டும். சரி. டேய் சபாவதி, ஒரு ரூபா குதுப்பா. என்னடா நீயும் தத்தி தத்தி பேசுற? அவன் கூட பேசி பேசி இப்படி வந்துடுதுப்பா. அப்படி எல்லாம் வரக்கூடாது. சரிப்பா. என்னத்துக்குடா 1 ரூபா? ராமன் கூட பந்தயம் போட்டு தோத்து போயிட்டோம்ப்பா. என்ன பந்தயம்? யாரு ரொம்ப தோசை திங்கறதுன்னு பார்த்தான், நான் 10 தின்னப்பா, அவன் 13 தின்னுட்டான்பா. ஓ 13 தோசையா? இது வரைக்கும் நம்ம கிருஷ்ணசாமி அங்கார் தான் ரெக்கார்டு, 12 தோசை. அவரையே இவன் தோக்கடிச்சுட்டே. சரி, நீ போய் முதல்ல என் பெட்டியை கொண்ட. தோப்பா. என் பொட்டி எடுத்தா. ராமா, என் படுக்கறையில சாவி இருக்கா பாத்து எடுத்தா. ஆப்பிள்ளப்பா. அதுக்கு என்னடா சிரிப்பு? அப்பே, உன் சாவி இருக்கிற இடத்த நான் குட்டி தாத்தானே கேட்டு எடுத்து தட்டுமா? சரி. ஏ குட்டி தாத்தா, எங்க அங்கியா? சரி. ஏ சபாவதி, மெத்தப்படி மூலையில மச்சான் சாவி இருக்கு, எடுத்துட்டு வா. அங்க இழுக்குதுப்பா. இருந்தா ஏண்டா எடுத்தாருல? உன் சாவி அங்க என்னமா உள்ளும்னு வந்துட்டேன்பா. போடா தட்டி ராமா, உனக்கு 1 ரூபாய் ஃபைன் போடுறேன். போட்டுக்கப்பா. இந்தாப்பா. மச்சான், இது என்ன பொங்கல் பண்டிகைக்கு பிரசன்டேஷனா?
என்ன ஏமாத்த பாத்தீங்கள? இப்ப யார் ஏமாந்தது? நான் தான். அதற்கிட்ட அந்த மூட்டைய நான் ஒளிச்சு வச்ச இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் குட்டி சாத்தான் சொல்லிச்சு. என்னப்பா அண்ணிய குட்டி சாத்தாங்கிற? அண்ணியா? அண்ணிதான் எழுதிச்சு. நான் பொய்யா சொல்றேன். இத பாரு. உங்களை நான் ஏமாத்துறதுக்கு பதிலா நீங்க என்ன ஏமாத்தலாம்னு யூ ஸ்டாண்ட் தி டேபிள் எழுதிருந்தா இது புரியாமையா டேபிள திருப்பி போட்டீங்க. சரி சரி மச்சா, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ இப்ப பந்தயத்துல தோத்துருவா எடு. இந்த மச்சான் பந்தயம் போட்ட ஒரு ரூபா. சபாவதி நீ கேட்ட ஒரு ரூபா. ராமா நான் தோத்த ஒரு ரூபா. தபா நீ பைன் போட்ட ஒரு ரூபா. பொங்கலோ பொங்கல், பால் பொங்கல், வெண் பொங்கல், சக்கரை பொங்கல். கண்ணு பசிக்குது, எல்லாத்தையும் கொண்டு வா, என் தள்ளுவான். உள்ள எல்லா வீட்டுல கழவ துள்ளி விளையாடுறாப்ல, சின்ன குழந்தையாட்டம் பறக்குறீங்களே. சின்ன சாமி தானடி, குழந்தைக்கு குழந்தை, குமரனுக்கு குமரன், கொண்டு அடிக்கிறான். அது நம்ம வீட்டுக்கு வராது. கரவை சாத்தி தாப போட்டுட்டேன். வாத்தியார்னு பேர் வச்சுட்டு நீங்களே இப்படி இருந்த, உங்ககிட்ட படிக்கிற பிள்ளைங்க எப்படித்தான் இருக்கும்? உன்ன போல கூட கூட பேசும். யாராது? அருணாசலமா பெரிய ஐயா குடுத்துட்டு வர சொன்னாங்க சார். நாளைக்கு அங்க வர்றேன், அப்ப தரேன் போ. சரிதான் சார். சரி இதையாவது சாப்பிடுவோம், உட்காரு. கூடாது. இத கூடவா? இன்னைக்கு ராவு காலத்துல சாப்பிட்டா இந்த வருடம் பூரா ராப்பட்டினி தான். என்ன கிட்ட கேட்கறீங்க? என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்க வேண்டாம. மைசூர் பாக்கு, பாதுஷா, ஜாங்கிரி. நீ ஏண்டி சொல்ற? சூடா இருக்கான்னு பார்த்த. ஓஹோ பாரு பாரு. என்ன இவ்வளவு ஆத்திரம்? யார் ரேவா? நல்ல நெய்ல தான் செய்திருக்கான்னு வாசனை பாக்குறேன். நல்ல நெய் தான். அவன் கிடக்குறான் குடிகாரன், எனக்கு ரெண்டு மொந்த போடுங்க. என்னடி இது? நல்ல வாசனையா தான் இருக்கு. இருக்கும் இருக்கும். ஐயோ என்ன திருட்டீங்களா? யார் திண்ணா? மாதிரி பார்த்தேன், மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா. இந்த ஜாங்கிரி அதை விட நல்லா இருக்கு. இந்த பாதுஷா அதை விட நல்லா இருக்கு. என்ன பிரயோஜனம்? பட்டிக்காடு சரியா இருக்கு. சும்மா உட்கார் உட்கார். பரவாயில்ல உட்கார். என்னடா இது? அன்னைக்கு அத்தான் சொல்றியாப்பா? எதே அத்தை? அத்தையாவது பாட்டியாவது? எதடா? என் கண்ணால சங்கதிப்பா. ஓஹோ ஆமா ஆமா, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். சிவகாமம் அம்மா கிட்ட சொல்லி நம்ம குண்டு முத்த சபாவதிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுக்கணும். அம்மா கூட சொல்லிருக்காங்கப்பா. அவ என்னமோ யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. எனக்காகத்தான். இவன் கூட அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தான். இப்பதான் கல்யாணம் கல்யாணம் துடிக்கிறான். அவளுக்காகத்தான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாளா? சொன்னா பண்ணிக்குவாப்பா. சரி சொல்றேன். கை வலியாரோ மடமை விழிமானே, பெருமை விழிமானே. மை விழிமானே கிரு கைகள் மேது, மை விழிமானே கிரு கைகள் மேது. கைகள் இல்லையேன்
அலங்காரம் செய்யுமோ கைகள் இல்லையே அலங்காரம் செய்யுமோ அலங்காரம் செய்தானே உமக்காக நானே அலங்காரம் செய்தானே உமக்காக நானே அலங்காரத்துக்கோராயிர நமஸ்காரம் செய்தேனே அலங்காரத்துக்கோராயிர நமஸ்காரம் செய்தேனே நமஸ்காரம் செய்தேனே நமஸ்காரம் செய்தேனே நமஸ்காரம் செய்யலாகுமோ நானா நாகரீக வேதமிதி தான் தெரியாதா நமஸ்காரம் செய்யலாகுமோ நானா நாகரீக வேதமிதி தான் தெரியாதா இது பாப மகாதா தல்லாப மகாதா இது பாப மகாதா தல்லாப மகாதா காதல கோங்கள் வரைக்கும் கண்டறிகாதா காதல கோங்கள் வரைக்கும் கண்டறிகாதா உங்களை நமக்கு எல்லாரும் வந்திருக்காங்க என்ன பண்றது நீ பயப்படாத நான் பாத்துக்கிறேன் ஏய் சபாவதி சபாவதி வந்துட்டாப்பா எத்தனை ரஸ்து போட்டுக்கிட்டா ஓ ரைட் நான் பொங்கலுக்கு தைச்சி கொடுத்ததா ஆமாப்பா நான் அப்பவே சொல்லல அந்த தையக்காரனுக்கு கோட்டு தைக்க தெரியாதுன்னு ஏண்டா உனக்கூட கொஞ்சம் மூளை இருக்குப்பா ஏண்டா அதே பிரச்சனை வத இதை கேக்குதா என்ன உனக்கு நீ உதச்சா நான் பட்டுக்கிறேன் இதுக்கு யாப்பா இப்படி கோவிச்சுக்கிற சரி சரி யாரோ வர்ற மாதிரி இருக்கு வர்றவங்க எல்லாம் தந்திரமா ஏமாத்தி அனுப்பிச்சிடணும் சிரிக்க கிரிக்க போற சரிப்பா வண்டி வண்டி என்னடா அது வண்டி நாயுடுகார் வர்றாருப்பா அதுக்கு சொன்னேன் அதுக்கு வண்டி என்னடா நீ தானப்பா சொன்ன தமிழ் வார்த்தையில ஒரு டீசத்தா தெலுங்கா போயிடுபண்ணு போங்கறதுக்கு வண்டி வாங்கறதுக்கு வண்டி ஒண்ணும் தெரியாம போனா குறுக்க குறுக்க பேசாத பொங்கல் பண்டிகைக்கு என்ன பாத்துட்டு போறதுக்காக வந்திருக்க இந்தாண்டி வசனண்டி சரிண்டி போண்டி விளையாடுறா என்றைக்கு வருவோய் எந்தம் தேருமா கன்றி குரலை கேட்டி கனிந்தி வரும் பருவோ கன்றி குரலை கேட்டி கனிந்தி அவர் அலர்வ பாத்துட்டு எனக்கு அள வந்துடுச்சுப்பா நான் எங்க அழுதேன் ஆடினேன் ஓஹோ நீர் அழுதது பாட்டோ என்ன விசேஷம் பொங்கல் வண்டிக்கு தானே நீ பாடுறதுக்கு என்ன குடுக்குற வழக்கம் ரெண்டாடா சரி இன்னைக்கு பேசாம போய் நாளைக்கு வாங்க மாமாட்ட சொல்லி நீங்க பாடாம இருக்கிறதுக்கு நாளாதான் வாங்கிட்டேன் போங்க என்னடா அது குட்டி தாத்தாப்பா என்ன குட்டி தாத்தானா அத வருதுப்பா சிவ சிதம்பரம் சில்லையம்பலம் சிவ சிதம்பரம் சென்ன பட்டணம் முதலியார்வார் சிதம்பரத்திலிருந்து வந்ததாக தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ன பட்டணத்திலிருந்து வந்திருப்பதாக முன்பே தெரிவித்து விட்டே ராமேஸ்வரம் போகலாம் என்று
மாடிப்படி வழியா கீழே இறங்கி போனா நேர தெருவுல கொண்டே விடும். அங்க இருந்து தெற்கு நோக்கி போனா துருவ ராமேஸ்வரம் போற வழி. சிவ சிதம்பரம் தில்லையம்பலம். ஏப்பா இதுதானா குட்டி சாத்தம்? இல்ல இல்ல, தஞ்சாவூர் உருட்டு பொம்மை. ஆமா ஏப்பா, இப்ப வரப்போற வைத்தியம் விடா கண்டலாம். அவன் விடா கண்டேன் நம்ம கொடா அவங்கிட்ட நான் செவிட மாதிரி இருக்க போறேன். இருப்பா, நீ எங்க சொல்லிட போற? இல்லப்பா. மாப்பிளே சேவந்தானே? அவருக்கு காது கேட்காது, கொஞ்சம் உரத்தி பேசுங்க. அப்படியா? மாப்பிளே சேமந்தானே? இன்னும் உரத்தி சேமந்தானே? வந்து ரெண்டு நாள் ஆச்சு. நான் முந்தையே சொன்னங்களே, இன்னும் கொஞ்சம் உரத்தி பேசுங்க. இன்னுமா உரக்க பேசணும்? ஆமா. சேமந்தானா? மாமாவா? ஊர்ல இல்லையே. கேக்குதுங்களா? பொங்கல் இல்ல, பொங்கல் பொங்கல் அதுக்காக பாத்துட்டு போலான்னு வந்தேன். நேத்திக்கு பொங்கல்ல மிந்திரி பருப்பெல்லாம் எடுத்துட்டுதான் சாப்பிட்டேன். அது பித்த வாயுன்றாங்களா? விடிஞ்சது போ. ஏப்பா நீயாவது சொல்ல. ஆஹா, கீழே போய் பொங்கல் ஆயிருந்தா கொஞ்சம் குடுக்க சொல். இந்த சனியனை கட்டிக்கிட்டு அழுகிறத விட எங்கயாவது நாலு வீடு பார்க்க. என்ன சொன்னேன்? எங்க அப்பட சனியன் நான் சொன்னேன். உன் பல்ல தட்டுறான் ஐயா. தெரியாம சொல்லிட்டப்பா, தெரியாம சொல்லிட்டா. பேசாத போ, திரும்பி பார்க்காத. ஏப்பா எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு வர்றிய, அத போல என்ன ஏமாத்த பாக்குறியாப்பா? என்னடா அது, நம்ம ஊருக்கு புறப்பட போறோமே, எனக்கு எப்பப்பா கல்யாணம்? ஓஹோ, நீ அவளை கேளு, அவ சரின்னுட்டானா உடனே முடிச்சிருவோம். சரிப்பா. டேய், அவ தனியா இருக்கிற சமயமா பாத்து கேளு, காரியத்தை கெடுத்து விடாத. ஹலோ டார்லிங், கம் இன் கம் இன் கம். பாத்தியா பட்டணத்து வேலையே? எனக்கும் அப்படித்தானே. சே, இப்போ சபாபதிய ஒரு சின்ன வேடிக்கை பண்ணணும். ஐயோ பாவம், அவன் குண்டு முத்து கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க போறான். அவ சரின்னு போறா. அதுக்குள்ள நீ அவ கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. ஏன்? நீ முதல்ல சொல்லு, அப்புறம் பாரு வேடிக்கை. அவன கூட வேடிக்கை பண்றது? அவனையும் தான். அப்புறம் என்னையும் தான் இல்ல? சரி சரி சரி, நீ போய் சீக்கிரம் சொல்லிக்கலாம். என்னமா? எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும். பின்ன எதுக்காகமா நான் இருக்கிறேன்? இப்ப சபாபதி வந்து போங்கம்மா. எப்ப பார்த்தாலும் நீங்க கேலியே பேசுறீங்க. குன்ற புறாவும் கேளுடி. சபாபதி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேப்பான். போங்கம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு, நான் போறேன். சொல்ற கேளுடி, முடியாதுன்னு சொல்லுறியா? ஏமா, அப்புறம் அவர் கோபிச்சுக்கிட்டு வேற யாரையாவது. சும்மா விளையாட்டுக்கிடி. இதெல்லாம் நீங்க தான் சொல்றது இல்லம்மா. பின்ன யாரு? அவரு. எனக்கு தெரியும். அவருக்காக நான், எனக்காக நீ. சரிதாங்கம்மா. என்ன அங்கி இங்கேயும் பாக்குற? நீ தனியா இருக்கியான்னு பாக்குறேன். ஏன்? உன்கிட்ட ஒரு சங்கதி சொல்லணும். என்ன சங்கதி? கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்க, விட்டு நீங்க கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கோ, விட்டு விலகம் போகுதே ஜாலமே நோடி, கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கோ, விட்டு விலகன்னு எண்ணிக்கோ. கட்டியில் கிட்டவனால எனக்கு பிடிக்கல. ஏண்டி? ஏனோ எனக்கு பிடிக்கல. ஏண்டி? தாண்டி எனக்கு பிடிக்கல. ஏதும் கண்டவனா நல்ல பெரு பேருகத்தவண்டி ஆளப்பாரு மூலக்கால. ஏதும் கண்ட
வண்டி வேறு வெள்ள போய் இல்லையவே உன காரு சம்மதிப்பா வேறு வெள்ள போய் இல்லையவே உன காரு சம்மதிப்பா காலை பிடிப்பேன் கைய பிடிப்பேன் காசுகளும் கொடுப்பேன் பவுன் காசுகளும் கொடுப்பேன் வேண்டாம் அப்பா ஏன் தூண்டி விட்டாய் கிட்டதமானையும் கேட்டால் என்ன ரெண்டு போட்டி விரட்டிடுதா கிட்டதமானையும் கேட்டால் என்ன ரெண்டு போட்டி விரட்டிடுதா நான் இருக்கிறேன் நம்பு நம்பு சத்தும் போடாதே முக்குத்தி பாதக்கசி நிக்கியும் தர நேடு சத்தும் போடாதே முக்குத்தி பாதக்கசி நிக்கியும் தர நேடு கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கோ உனை விட்டு விலக நன்று எண்ணிக்கோ இந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாட்டேன் உங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை நான் தாலி கட்டல நான் சபாபதி இல்ல சாமர்த்தியம் தான் கட்டிக்கிய ஓ ரைட் சபாதி கேட்டியா அவ மாட்டான்றாப்பா ஏண்டா ஏண்ணா சரிதான் விட்டு தண்டா மாட்டேப்பா வேண்டா என்ன பார்த்து பார்த்து சிரிச்சு சிரிச்சு என் மனச கரைச்சுட்டான் அதுக்கு என்ன செய்யணுங்கிற அவளை நான் தாலி கட்டாம ஊருக்கு வரமாட்டேப்பா தாலி தானே கட்டணும் ஆமாப்பா சரி நான் சொல்றபடி செய்யறியா செய்யறப்பா அன்னைக்கு அர்ஜுனா எப்படி தாலி கட்டான் தெரியுமோ தெரியுப்பா தூங்கும் போது அது மாதிரி நான் ஒரு தாலி தரேன் அவ தூங்கும் போது நீ கட்டிடு ரைட்டா அர்ஜுனனுக்கு கிருஷ்ண இஷ்டம் சொல்லி தரீங்களா என்னத்துக்கு அனாவசியமான செலவு தாலி கட்ட வேண்டியதானே அதுக்கு இப்படியா கட்டுறது எப்படி கட்டின அவனுக்கு அவ பெண்டாச்சு கீச்சு கீச்சுன்னா உற்றுனா உங்கா துட்டு கொடுத்துலா வாங்கிறது யாரா வீட்டுல யாரூட்லன்னு கேக்க நான் தாண்டா குப்புசாமி வைத்தியர் வந்துருக்குறேன் குப்புசாமி வைத்தியர் வந்திருக்கிறேன்னு சொல்றேன் குப்புசாமி வைத்தியர்னு சொன்னேன் யார் வீட்டுல ஒருத்தர் இல்லையா நான் வர்றேன் ஏய் குடுறா தூண்ட குடுறியா இல்லையா உடுறியா உடுறே குத்தா குத்தவா ஏண்டா வயிற்றுல தண்ணி போட்ட வெளியா கதவை போட்ட அடிக்கல நான் சம்பாதிக்கிறேன் நான் குடிக்கிறேன் நீ என்ன கேக்குறது சரிதான் நீ யார் லாங்க லாங்க முதல் யாரா நமஸ்காரம் என் மேல தப்பிதா இருந்தா சொருப்பல் அடின்னு சொருப்பல் அடி சரி உங்களுக்கு இனம் கேட்க வந்தா என்னை அடிக்கிறதா கொண்டாண்ட பட்டணத்து மாப்பிள்ளைய ஒரு கை போகிறேன் கொண்டான்னு என்ன நான் சொல்றேனே நிக்கிற கொண்டான்னு கொண்டா நீ விட சொல்ற நீ விட சொல்ற வயிற்றுல தூப்பிடலாம் என்னத்துக்கிட உன்னை போத்த அழிக்கிறதுக்கு ராமா நீ போய் அவர் பட்டணத்துக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு போ ஐயோ என்ன போத்த அழிப்பா வாபா போய் அவர் எப்படியாவது அனுப்பிச்சுட்டு கதவு தாப்பால் போட்டு வந்துரு நிறைய தோசை தர தோசை தந்துலியா சளி வைக்கல வைக்கல மாப்பிள்ள பட்டணத்துக்கு போயிட்டாங்க பட்டணத்துக்கு எனக்கு பயந்துட்டு போயிட்டான் நான் வர்றேன் சொல்ல பாருங்க குடிசா அப்படி தள்ளுவாள் துறையா மாடுவேன்
போகலாம். இல்ல இல்ல நான் வர்றேங்க. போலியாமா நான் யாரும் பயந்தவெல்லாம் இருள் பதினாலு லோகத்தையும் அடிப்பேன். ஹிட்லர்ல ஹிட்லர் ஆப்பேன். பட்லர் வந்தாலும் அப்படியே சட்னி செய்வேன். ஆமா நான் வர்றேன். கல்யாணம் வேண்டான்னு கல்யாணத்தை பண்ணி தொலைச்ச. பரீட்சை முடிட்டு பெண்ணை விட்டாரலாம்னு
ஒத்த காலால அத்தையும் முடிச்சேன். இந்த பெண்ணை பெற்ற பைத்தியங்க இதுகளுக்கு தனி பங்களா, கட்டில், மெத்தை, கண்ணாடி, புது காரு இதுகெல்லாம் நீங்க கொடுத்துட்டாங்க. இனிமே அவன் படிச்சாப்பலதான், பாஸ் பண்ணாப்பலதான். என்ன வர வர இப்படி ஆயிட்டீங்க? வருத்தரைச்ச தாங்காமத்தான். நம்ம குழந்தைய பார்த்தா நம்ம வயிறு எரியுது. பேசாம அந்த பொண்ணை இவன் பரீட்சை முடிகிற வரல குழந்தை வீட்டுக்கு அனுப்பு. அவன் என்ன பண்ற? பண்றான் காலையும் சட்டியும். அவனை எங்க படிக்க விடுறா? எப்ப பாரு அவன் ரூம்ல இல்ல, பீச்ல இல்ல, பீப்புள்ஸ் பார்க்கல, அதுவும் இல்லைன்னா சினிமா. அவன் வாவான்னு இழுத்துக்கிட்டு போறான். அவ போறா. நீங்க எங்கேயாச்சும் என்ன கூப்பிட்டா நான் வரமாட்டேங்க முடியுமா? அவன் இல்லாட்டி போனா அவனுக்கு படிப்பே ஓடாதான். குழந்தை சொல்றான். சொல்றான் சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. கேப்பையில நெய் வடிதுன்னா கேப்பாருக்கு புத்தி எங்க போச்சு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. குழந்தைங்க காலாகாலத்துல லட்சணமா சந்தோஷமா இருக்கட்டுமே. பரீட்சைக்கு என்ன இந்த வருஷம் இல்லாட்டி போனா அடுத்த வருஷம் ஆகுது. ஆகுது ஆகுது. அடுத்த வருஷம் குழந்தை ஆகுது. அவன் ஆட்டமா இவனும் படிச்சு பாஸ் பண்ணவன். இவனுக்காக காலேஜ்ல சேராம இருக்கான். இவனும் பாஸ் பண்ணிட்டா ரெண்டு பேரும் காலேஜ் தான். இது என்னன்ற? நம்ம காலத்துல இப்படி எல்லாம் இருந்திருக்க கூடாதா? அப்போ நான் உங்க எதற்கு வர எவ்வளவு வெக்கப்பட்டு இருப்பேன். நான் எவ்வளவு மரப்பா இருப்பேன். உன் புள்ளையாட்டமாவா? சரி நீ போய் அவன் படிச்சு பாஸ் பண்ண முடியா பாரு. ஐயோ என்ன இது? மூளைக்கு பலம் வர. நல்லா மூளைக்கு பலம் வந்தது எந்திரிங்க. பெரியய்யா உன் மூளையில களிமண்ணு தான் இருக்குதுன்னு சொன்னார்ல, நான் போய் வைத்தியனை கேட்டேன். மூளையில ஒண்ணும் இல்லப்பா, பலம் குறவா இருக்கு. நீ இப்படி செஞ்சு நான் சரியா போயிடுவேன் சொன்னாரு. அதான் நான் இப்படி செஞ்சேன். ஆகட்டும், அந்த வைத்தியனை நான் பேசிக்கிறேன். இந்த பாருங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் படிச்சீங்கன்னா மூளை சரியா போயிடும். வாங்க வா. ஓடாமே ஒரு நாளும் இருக்க வேண்டாம். மாமியாரே ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இதெல்லாம் கோப்பா சொல்லி கொடுத்த பாடமா? ஆமா ஆமா. போற இந்த பாடம் நான் சொல்லி கொடுத்த எழுத்தையாவது சரியா எழுதுங்க. நீ சொல்லி கொடுத்த எழுத்த விட ரெண்டு எழுத்து கூட கத்துக்கிட்டனே. அது என்ன எழுத்து? உனக்கு தெரியாது? இத பாரு. ஐ ஐ போறோம். உங்க அவ்வும் இப்படிதான் இருக்கும். நான் சொல்லி கொடுத்த பாடத்தை படிங்க. வா. நாயி நாயி வீட்டை வீடை கா இக்கு உம் காகும். நாயி வீடைக்காகும். நாயி வீடைக்காகும். நாய் வீட்டை காக்கும். நாய் வீட்டை காக்கும். நாய் வீட்டை காக்கும். நாய் வீட்டை காக்கும். அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால். அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால். அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால். வேண்டாம் வேண்டாங்கிற கூடாது. பொறுப்பா காமத்துப்பால் என்னும் மூன்று பிரிவினைகளாலும் படிச்சு பாஸ் பண்ணாப்புலதான். ஆம்பளைங்க இப்படி பண்றது கடைசியில கொண்டாட்டியால படுப்பு கெட்டு போச்சுங்கிறது. பெரிய என்ன கேட்டீங்களா? இப்ப என்ன நினைப்பாங்க? போய் ஒளிஞ்சிய போ சீக்கிரம். டே மண்டு, நீ என்னமா சொல்லி தொலைக்க போறடா. வாங்க. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அவர் திருமயிலை என்னும் மயிலாப்பூரில் பிறந்தவர். திருக்குறள் அறுத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். அறுத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். சபாரதி, என்ன நீ மனுஷனா மதிக்கல? இல்ல, உன் இஷ்டம் போல நடக்கிற. இதெல்லாம் உமா குடுக்கற செல்லம்டா. என்ன எங்கடா சிவகாமு இங்க வந்தாளா? ஓஹோ, நான் கண்ணை முடிக்கினே குருட்டு பாடம் பண்ணிக்கின்னு இருந்தேன். நான் பாக்கல நைனா.
பெத்த சாப்பங்கிட்டே நீ கத்த வித்தையெல்லாம் காமிக்கிறியா? இப்ப என்னடா சொல்ற? என்ன போங்க, சும்மா நயனாவை கோவிச்சுக்கிட்டு எல்லாம் நீ குடுக்கற செல்லம் தான். ஏமா, அவளவு சொல்லி இருந்தோம், அவன் படிக்கும் போது வந்து நீ கெடுக்கலாமா? அவன் பாஸ் பண்ணவா? நீ படிச்சவ புத்திசாலி, நீயா இப்படி செய்யறது? அவன் படிக்கட்டும், வா போலாம். சபாபதி, நீ என்னடா செஞ்ச? அப்பா படிக்கும் போது அண்ணி இங்க வராம பெரிய பாத்துக்க சொன்னாரு, அதான் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவ குரல் இங்க கேட்டுது பெரிய ஐயா காய்ச்சல் சொல்றாரு. உங்களுக்கு தொட்டத்துக்கெல்லாம் சந்தேகம் தான், குழந்தை படிக்கட்டும், நீங்க போக கிளப்புக்கு. சபாபதி, நாயனா கிளப்புக்கு போயிட்டாரா? போய் பாத்துட்டு வா சீக்கிரம். ஒரே ஒரு கணக்கு மட்டும் சொல்லி கொடுத்து. போயிட்டாரு அண்ணி, அவர் வர்றதுக்குள்ள நல்லா சொல்லிக் கொடு, வரல அடிச்சு சொல்லிக் கொடு. அதான் போட, அப்புறம் பிரியா போய் கூப்பிட்டு வந்துருவேன். போடண்ணா. ஏங்க போனவங்க வந்துட்டீங்க? இப்ப அவளை அந்த ரூம்ல புடிச்சு தரல. என் பேர் ராவ் சாஹிப், மாடிக்க மோதி இல்ல. உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்டியமா புடிச்சுக்கிச்சு? அவ படிப்ப கெடுக்கறத நான் பாத்துக்கிட்டா இருப்பேன். நீங்க பேசாம போங்க, பட்ட அவமானம் போதும். முடியாது, கையும் களவுமா புடிச்சு அவமானப்படுத்திட்டு தான் போவேன். அப்படியே அந்த ரூம்ல இருந்தாலும் ஏதாவது பாடம் கூட சொல்லி கொடுத்துருப்பா. பாடம் சொல்லி கொடுக்குறேன், பாடம் சொல்லி கொடுக்குற பவிஷ வந்து பாரு. பாருங்க, நீங்க நல்லா படிக்கிறதானா, மாமாவுக்கு என் பேர்ல கோபம் வந்தாலும் பொறுத்துன்னு வந்து சொல்லி தருவேன். நீங்க இப்படி எல்லாம் பண்றதானா, உங்ககிட்ட கெட்ட பேர் வாங்க எனக்கு இஷ்டம் இல்ல. உங்களுக்காக தானே நான் காலேஜ்ல சேரல. மை டார்லிங், உனக்காக தானே நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன். நீ சொல்ற அப்படி கேக்க, நீங்க சொல்லு. உங்க நல்லதுக்கு தான், நீங்க அனாவசியமா என் பேர்ல கோச்சிக்க கூடாது. இந்த கணக்கு எப்படின்னா, வடாடாத படிக்கச்ச, அப்படி போயிரு. பெரியய்யா வரட்டும். அவர் ஏமாந்தது நினைச்சா எனக்கே சிரிப்பா வருது. அண்ணி இருக்கிற பக்கம் வந்தாரா, நான் அசக்குன்னு தும்பிடேனா? அண்ணின்னு நினைச்சுக்கிட்டு, ஏமா அவன் படிக்க சொன்னி வந்து கெடுக்கலாமா? அவன் பாஸ் பண்ண வேணாமா? கல்யாணம் தான் ஆயிடுச்ச, பாஸ் என்னத்துக்கு பண்றது? அடே, இதானா நீ காவல் காக்குற லட்சணம்? ஏது வடிக்கட்டின முட்டா கற்பனையில ஆரம்பிச்சுட்டியே. மாமி, உண்மையே நான் ஒரு படிப்பு கெடுக்க வரல. மாமி சிவகாமு, நீங்க பேசினதெல்லாம் நாங்க கேட்டோம். நான் உன்னை நினைச்சது தவறு. நீ எந்த சமயம் வேணுமானாலும் வந்து உனக்கு பாடம் சொல்லிக் கொடு. அவன் படிச்சு பாஸ் பண்ணா அந்த கௌரவம் உனக்கு தான். நான் பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்ச பொண்ணு அப்படிலாம் இருக்குமா? நீங்க பேசாம வாங்க, இல்ல அவ பாத்துக்குவா. நீ சொல்றது ரொம்ப சரி, வா போலாம். அண்ணி பெரியவ எப்ப வேணும்னாலும் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டாரு. அப்பா, உன் பாடு வேட்டதா? கண்ணாத்தி அடியே அசை கண்ணாத்தி, ஆறடி முன் தோலை அழகு அசை கண்ணாத்தி அடியே அசை கண்ணாத்தி. அசை வச்சானே மாமா, அசை வச்சானே வீட்டில் ஆறு மணியாகத்தானே, அசை வச்சானே. பல வயதாலே இனிமே வம்பு செய்வாயோ, பல வயதாலே இனிமே வம்பு செய்வாயோ? மாட்டேன். கேட்டேன். அமடி மாங்கனியே வாடிடாத மல்லிகை பூவே, வல்கோவா மாங்கனியே வாடிடாத மல்லிகை பூவே. தூங்கையில தாலி கட்டி துள்ளிய கோவ, தூங்கையில தாலி கட்டி துள்ளிய கோவ, காட்டுப்புறா ஜோடி போல கூட்டுறவு கொண்டு நாமே, காட்டுப்புறா ஜோடி போல கூட்டுறவு கொண்டு நாமே. நாட்டினில் வாழ்வோமே தங்கமே, நாட்டினில் வாழ்வோமே தங்கமே, நாட்டினில் வாழ்வோமே.
equal to two sides of the other, if two triangles have two sides of the one equal to two sides of the other, and the angle contained by the two sides, and the angle contained by the two sides, and the angle contained by the two sides of the one equal to two sides of the other. அருளிலார் கவ்வுலகமில்லை பொருளிலார் கிவ்வுலகமில்லையாங்கு அருளிலார் கவ்வுலகமில்லை பொருளிலார் கிவ்வுலகமில்லையாங்கு பொருளிலார் கவ்வுலகமில்லை அருளிலார் கிவ்வுலகமில்லை பொருளிலார் கவ்வுலகமில்லை அருளிலார் கிவ்வுலகமில்லை பொருளிலார் கவ்வுலகமில்லை அருளிலார் கவ்வுலகமில்லை பொருளிலார் நீ டீ சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் படிங்க முடிச்சுக்கோங்கண்ணா அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தை பரவச் செய்ய தன் குமாரனாகிய சிவகாமு அசோக்குமார் படம் ரொம்ப நல்லா இல்ல அதுல பாகவதர் பாட்டும் கண்ணாம்பா டான்ஸும் பியூட்டிஃபுல் சரிதான் பரீட்சைக்கு படிங்கன்னா படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்கள படிங்க சீனியும் பால் இல்ல அந்த டப்பிக்குள்ள ஏண்டா
ஐஸ்ல கொண்டே உப்பு போடுறதா பால்ல உப்பு போடுறதா? ஐயர் தான்ப்பா போட சொன்னாரு. இதெல்லாம் தூக்கி அந்த ஐயர் தலையிலேயே கொட்டு. போ சரிப்பா. நீ பரீட்சையில பாஸ் பண்ணதாக கேள்விப்பட்டேன், அதுக்காக ஒரு ஷாட்டு கவி பண்ணி கொண்டாந்து. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். இந்த படிப்பேன். மிஸ்டர் முருகேசம், நம்ம வாத்தியார் எழுதின சாத்தி கவிய நீங்க தான் நல்லா ராகமா படிப்பீங்க. எங்க ஏ சார் இதையா? ஆமாண்டா, அதிக பிரசங்கி, அதத்தான் படி. காபி தூள் காலீசை மிளகாய் தூள் அரைவீசை, காப்பு தூள் பத்து பழம், மூக்கு தூள் முக்கால் பழம். அப்பா இந்த பாட்டு நல்லா இருக்குதுப்பா. ஏண்டா ஒரு சோழா பத்தி விட மாட்டேன், கொண்டாங்க நான் படிக்கிறேன். வீட்டு சாமாம்பட்டியல் எழுதிருந்த தவறுதலா கொண்டாந்துட்டேன். சீருஞ்சிறப்பு மிகு செந்தமிழ் செல்வமே, பேரும் புகழும் பெரும் பதவியும் பெறுவாய், மேருவென வாழ்ந்திடுவாய் மென்மேலும், மேருவென வாழ்ந்திடுவாய் மென்மேலும், பாரினில் குணபாக்கிய வந்தனாய், பாரினில் குணபாக்கிய வந்தனாய், வந்த நாய் வந்த நாய் வந்த நாய். எல்லாம் சிவகாமி சுந்தரி கடாசன்னா நீங்க பாஸ் பண்ணதுக்காக தமிழ் வாத்தியாருக்கு இது பிரசண்டா கொடுங்க. தமிழ் வாத்தியாருக்கு பேசுறீ என்ன? ஓஹோ, நம்ம வீட்டுல அவ இதன் பேர்ல ஆசைப்படுறான்னு அன்னைக்கு சொன்னத கவனம் வச்சுக்கிட்டு செய்திருக்காப்ல இருக்கு. ஓஹோ அப்படியா? இந்தாங்க நான் பாஸ் பண்ணினது என்னமோ அன்னியால அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுத்தது, இல்லாட்டி போனா அப்பா பண. சார் சபாபதி கூட இப்போ நல்லா படிக்கிறான், எழுதுறான், எல்லாம் செய்யறான் சார். என் பெண்டாட்டி குண்டு முத்தால. எனக்கு கூட இந்த பேஷர் கிடைச்சது என் பெண்ஜாதியாலதான். அவதான் என்ன போங்க போங்கன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு தள்ளா. அதனாலதான் தேர் இஸ் நோ லைஃப் வித்அவுட் யுவர் வைஃப். அப்ப அத்த கொஞ்சம் தமிழ்ல சொல்ல, இந்த காதால கேட்கலாம். பெண்ஜாதியே பிரத்யட்ச தெய்வம். அப்பா அப்படின்னா அண்ணிய கும்பிடுப்பா. நீ போய் முதல்ல குண்டுமுத்த கும்பிடு. சரிப்பா. அப்ப மேல் கிளாஸ் தமிழ் பாடத்தை இப்பவே ஆரம்பிச்சிடுவோமே. இல்ல சார், நாங்க ரெண்டு பேரும் டாக்டர் வேலைக்கு படிக்க போறோம் சார். சார் கவலைப்படாதங்க சார், நாங்க இருக்கிறோம். சரி, அப்போ நான் வேற பள்ளிக்கூடம் பார்க்க வேண்டியதுதான். உங்களை வேற எந்த பள்ளிக்கூடத்துல சார் எடுக்க போறாங்க? நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல இருங்க, நாங்க வேற பள்ளிக்கூடம் பாத்துக்கிறோம். அப்ப புண்ணியமா நன்னா இருப்ப, நான் வரட்டுமா? அப்ப இந்த பேசுற கொண்டு போய் அவ மூக்கில போட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க. இது கிடைச்சது யாரால? உங்களாலதான். கடவுளால? நீங்க தானே எனக்கு கடவுள். பேசரி கொண்டாந்து கொடுத்ததுக்கு அப்புறம் சிவகாம சுந்தரி கடாட்சத்தால சபாபதி கிருபையால மேல மேல இந்த மாதிரி கிடைக்கணும். நீ என் மேல விழுந்து கடிக்காம இருக்கணும். தெய்வம். ஐயோ என்ன இது? விடு. என்ன என்ன செய்ய போறீங்க? கால் உள்ள போறேன். ஏன்? நீதான் பெரிய தெய்வமா? இல்ல நீங்க தான் எனக்கு தெய்வம். இல்ல பெண்டாட்டிதான் பெரிய தெய்வமா? இல்ல புருஷன் தான் பிரத்யட்ச தெய்வம். இல்ல எங்க அப்பா சொன்னாரு, நான் என்ன முத்தாளா? அவர் விளையாட்டுக்கு சொல்லி இருப்பாரு. விளையாட்டுக்கா? ஆமா. அப்பா நீங்க தான் எனக்கு தெய்வம். அப்படின்னா என் கால்ல உழவு. போதும். உனக்கு நான் தெய்வம், எனக்கு நீ தெய்வம். நம்ம ரெண்டு பேத்துக்கும் தெய்வம். சபாபதி உன்ன இல்லப்பா. அதோ Thank you.